இந்த எட்டாவது நாள் உரையை தொடங்குகின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே திருத்தொண்ட தொகை பாடினார். சிவபெருமானுடைய கட்டளைப்படி அடியார்களை பாடத் தொடங்கினார். சிவபெருமான் தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார். அதை தொடர்ந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தில்லைவாளந்தனரை பாடி, திருநீலகண்டத்து குயவனாரை பாடி, இயற்பகையாரை பாடி, இளையான்குடி மாறநாயனாரை பாடி, மெய்ப்பொருளாரை பாடி, இப்படியே வரிசைக்கு பாடிக்கொண்டே வந்தார். ஒவ்வொரு சருக்கம், முதல் சருக்கத்திலே 7 பேர், அடுத்த சருக்கத்திலே 7 பேர், அப்படியே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது 3வது சருக்கம். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன். அது வரைக்கும் நேர்த்தி பார்த்திருக்கிறோம். திருநாளை போவார் என்பவர் நந்தனார். சிதம்பரத்துக்கு நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன் என்று எண்ணிக்கொண்டிருந்து கடைசியில் சிதம்பரத்துக்கு சென்று எம்பெருமானுடைய கருணையினாலே இவர் கட்டளைப்படி அந்தன பெருமக்கள் ஒரு நெருப்பை எரித்து கொடுக்க அந்த நெருப்புக்குள்ளே புகுந்து தான் ஒரு அந்தன கோலத்தோடு சிவபெருமான் திருவடியில் சேர்ந்தார் நம்முடைய நந்தனார். திருநாளை போவார். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரலாறுகள் 2. 1, காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த திருக்குறிப்பு தொண்டர். 2, சேங்கனூரில் வாழ்ந்த சண்டீஸ்வரர். திருக்குறிப்பு தொண்டர், ஒரு சின்ன முன்னுரை. பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தனார் அவர்கள் பெரிய புராணத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். அவங்க அப்பா பெருஞ்சொல் வழக்கனார் சரவண முதலியார், அரசம்பட்டி சரவண முதலியார். பெரிய புராணத்தை எழுத்தெண்ணி படித்தவர், பெரிய புராண சொற்பொழிவுகள் நிறைய செய்தவர். தமிழ்நாடு முழுக்க பெரிய புராணத்தை பரப்பிய பெருமை சரவண முதலியாரு சேர்ந்தது. அவர் பிள்ளை ஞானசம்பந்தன். கடைசி காலத்திலே சரவண முதலியாருக்கு உடம்பு சரியில்லை, நோய் அதிகமாகிவிட்டது, எந்த டாக்டராலும் தீர்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். சென்னையிலே இப்போ ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரின்னு சொல்கிறோமே, அந்த பெரிய ஆஸ்பத்திரியிலே அப்போ குருசாமி முதலியார்னு ஒரு புண்ணியவான் இருந்தார், பெரிய டாக்டர். அவர் செல வச்சிருக்காங்க சென்னையில் இப்போ அங்கே. டாக்டர் குருசாமி முதலியார் காலையில் சிவபூஜை பண்ணுவார் வீட்டில். அவர் வீட்டு வாசப்படியில் எல்லா நோயாளிகளும் வந்து உட்கார்ந்திருப்பார்கள் வீட்டில். இவர் சிவபூஜை பண்ணி வெளியில் வருவார், கதவை திறந்தபடி விபூதி எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருக்கும் விபூதி வச்சுக்கிட்டே போவார். மருந்தெல்லாம் அப்புறம், விபூதி வச்சுக்கிட்டு போகிற பொழுது ஒரு ஆளை பார்த்து சொல்லிக்கிட்டே போயிடுவார், நீ ஆஸ்பத்திரிக்கு வா, நீ வர வேண்டாம். அப்போ அதுதான் வைத்தியம் பார்த்த மாத்திரத்தில் சொல்லுவார். கை இல்லை, அது இல்லை, இது இல்லை, 78 டெஸ்ட் இல்லை. இப்போ 7 நாளைக்கு அங்கே போய் டெஸ்டடு, இங்கே போய் டெஸ்டடு, அவ்வளவு பாடு. கடைசியில் ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு. அந்த காலம் அப்படி இல்லை, வருவார், எதிர்த்தாப்பில் பார்ப்பார், உடனே சொல்லுவார், கடவுள் திருவுள்ளம், குருசாமி முதலியார். நம்ம சரவண முதலியார் போய் உட்கார்ந்துருக்கார். ஆசா ஞான சம்பந்தமும் இன்னொரு அன்பரும் பக்கத்தில் நிற்கிறாங்க. குருசாமி முதலியார் பக்கத்தில் வந்தார், இவரை ஒரு பார்வை பார்த்தார், விபூதி வச்சார், இன்னும் 1 மாதம் ஓடும், அவ்வளவு தான், வேணுங்கிறத கொடுங்க, நிம்மதியாக இருக்கட்டும், வைத்தியம் இல்லை. கொஞ்சாருங்க, பார்த்த மாத்திரத்தில் சொல்லிட்டு போயிட்டார். ஆசாஞ்சா ஐயாவுக்கு புரிஞ்சு போச்சு, பெரியவர் வயசானவர் சரி. வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. வீட்டில் இருக்கார், 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, அவர் சொன்ன தேதிக்கு இன்னும் 5 நாள் பாக்கி இருக்கு. இவருக்கு கோமா ஸ்டேஜ் வந்துருச்சு, எந்த நினப்பும் கிடையாது, அப்படியே மூச்சு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அவர் சொன்ன தேதி இன்னும் 4 நாளைக்கு, அந்த அளவுக்கு வந்தாச்சு. ஆசா ஞான சம்பந்தத்துக்கு வருத்தம். என்ன வருத்தம்? சாக போறாருன்னு வருத்தம் இல்லை, எல்லாரும் 1 நாளைக்கு போகத்தான் போறோம், அந்த அளவுக்கு மனசு பக்குவப்பட்டுருச்சு. ஆனா பெரிய புராணத்தை இத்தனை காலமா படிச்ச புண்ணியவான், பெரிய புராணத்தை எழுத்தெண்ணி படிச்ச புண்ணியவான், தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் பெரிய புராணத்தை கொண்டு போய் சேர்த்த புண்ணியவான், சாகுற பொழுது ஒரு பெரிய புராண பாட்டை சொல்லிட்டு இறந்தாருன்னா பரவாயில்ல, தன்னப்பு இல்லாம கிடக்கிறாரு. சாகிற பொழுது எந்த நினைப்போட சாகரமோ அடுத்த பிறவியில் அந்த நினைப்போட பிறக்கலாம். ராத்திரி தூங்குற பொழுது எந்த நினைப்போட தூங்குறமோ நாளைக்கு காலையில் எந்திரிக்கிற பொழுது முதல்ல அந்த நினைப்பு தான் வரும். இப்படி ஆகிப்போச்சேன்னு ஆசாஞ்சாவுக்கு வருத்தம்.
அந்த சொன்ன தேதி வந்துருச்சு. இவர் அப்படியே மூச்சு மட்டும் ஓடுது கிடக்கிறார். பொண்டாட்டி ஒரு பக்கம், மருமக ஒரு பக்கம், மகன் ஞானசம்பந்த ஒரு பக்கம். காலையில் ஒரு 8 மணி இருக்கும், திடீர்னு முடிச்சார். மட மட மடன்னு அவர் எந்த பாட்டில் பிரார்த்தனை ஆரம்பிப்பாரோ அந்த பாட்டை ஆரம்பித்தார். வீட்டுக்குள்ளே போய் விளக்கேத்தி வை. யாரை பார்த்து? மருமகளை பார்த்து. வீட்டுக்குள்ளே போய் விளக்கேத்தி வை. அந்த அம்மா வீட்டுக்குள்ளே ஓடுது, என்ன பேசிவிட்டாருன்னு. இவர் அந்த பூஜையில் முதல் பாட்டு எப்படி படிப்பாரோ, அவருக்குன்னு ஒரு வரமறை வச்சுருக்காருங்க. முதல்ல இன்ன பாட்டு படிக்கிறது, அப்புறம் அடுத்த பாட்டில் 2 வரி படிக்கிறது, அப்புறம் அதுக்கடுத்த பாட்டுக்கு போகிறது, இப்படி இன்னும் ஒரு பழக்கம் வச்சுருக்கார். ஒவ்வொருத்தர் பழக்கம் ஒரு மாதிரி. அப்படி இவர் பாடு பூஜை ஆரம்பிச்சிட்டார் படுத்தபடிக்கு. அந்த அம்மா போய் விளக்கேற்றி வச்சுட்டு வந்து பக்கத்தில் நிற்கிது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எல்லா திருமுறை பாடல்களையும் சொல்லி கடைசியாக ஒரு பாட்டு அதை சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார், சிரித்தார், சிரித்தபடிக்கு நின்றுச்சு. நடக்குமா? ஆசானியா எழுதியிருக்காரு. இதை என்ன பாட்டு கடைசியா சொன்னார் தெரியுமா? கல்லாப்பிடையும் கருதாப்பிடையும் கசிந்து உருகி நில்லாப்பிடையும் நினையாப்பிடையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிடையும் துதியாப்பிடையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. ஆசானியா எழுதுறார், பெரிய புராணத்தை பேசினா என்ன புண்ணியம்னு எங்க அப்பாட்ட தான் நேரில் பார்த்தேன். இப்படி கிடந்த மனுஷன் சாகுற பொழுது எல்லா பாட்டையும் சொல்லி திரும்ப பூஜை பண்ணி என்ன சார் எந்திரிச்சு குளிக்கல, அவ்வளவு தானே மனசு சுத்தம், அவ்வளவு பாட்டுன்னு சொன்னார். பெரிய புராணத்துக்கு அவ்வளவு மரியாதை ஆசானியா ஐயா கொடுக்கிறார். நம்ம இங்கே பெரிய புராணத்தை முழுக்க பார்க்குறோம். பெரிய புண்ணியம், கொஞ்ச நெஞ்ச புண்ணியம் இல்லை உங்களுக்கு, இல்லை எனக்கு. நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் பெரிய புராணத்தோட 63 மேலே கெஸ்ட் ரூமில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், மறக்காதீங்க. என் கூட யார் இருக்கா தெரியுமில்ல? திருஞான சம்பந்தர் இருப்பார், திருநாவுக்கரசர் இருப்பார், சண்டீசர் இருப்பார், இன்னைக்கு காலைகளை முழுக்க திருக்குறிப்பு தொண்டர் இருந்தார். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா அதில்? இப்போ நம்ம பார்க்க போகிறது திருக்குறிப்பு தொண்டர் வரலாறு. இந்த பெரிய புராணத்தை வடமொழியில் மொழிபெயர்த்தார்கள். உபமன்யு பக்த விலாசம்னு அதுக்கு பேர், சான்ஸ்கிரிட்ல இருக்கு. அகஸ்திய பக்த விலாசம்னு ஒரு நூல், ஸ்ரீ தத்துவ நிதினு ஒரு நூல். 3 நூல் இருக்கு பெரிய புராணத்துக்கு வடமொழியில. தமிழ்ல 1 பெரிய புராணம், வடமொழியில 3 வகையா இருக்குது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், நம்ம வரலாறு அந்த வரலாறும் கொஞ்சம் போல மாறும், ஆனால் முழுக்க இருக்கு. கன்னடத்தில் புராதன ரகளே அப்படின்னு சொல்லி, புராதன ரகளே அப்படின்னு போட்டு கன்னடத்தில் ஒரு நூல். தெலுங்கில் சிவபக்த சரிதம், பசவ புராணம், மராத்தியில் மராத்தி பக்த விலாசம், எல்லாம் பெரிய புராணம். அப்படியே எல்லா பாட்டுகளுக்கான பொருள் அற்புதமாக இருக்கு. ஆங்கிலத்திலே ஜி வன்மீகநாதன் மொழிபெயர்ப்பு, அண்மையில் டி என் ராமச்சந்திரன் மொழிபெயர்ப்பு. ரஷ்யாவில் உள்ள பிள்ளைகள் இங்கே வந்து படித்து சம்பந்தர், சுந்தரர், வாதவூரர், அப்பர், 3 பேர் வரலாற்றையும் சுருக்கமாக ரஷ்ய மொழியில் எழுதியிருக்காங்க. சௌந்தரிய நகரியிலே ஆதிசங்கரர் திருஞான சம்பந்தரை பாராட்டுறார். அம்பாள் கொடுத்த பால் இவரை சிறந்த தமிழ் கவியாக மாற்றுமேயானால் அம்மா உன்னுடைய பெருமையை நான் எப்படி சொல்றது? சௌந்தரிய லகரி முழுக்க அம்பாளுடைய பெருமையை சொல்றது. அதே மாதிரி சிவானந்த லகரி சிவபெருமான் பெருமையை சொல்றது. ஆதிசங்கரர் எழுதினது. ஆதிசங்கரர் சொல்றார் சிவானந்த லகரியில கண்ணப்பர் பெருமை. ஒரு செருப்பு காலு பகவான் நெத்தியில பட்டது. ஒரு சாதாரணமான எச்சில் அது வந்து அவனுக்கு நைவேத்தியமாயிற்று. ஒரு வேடன் பக்தனானான், பக்தி எதைத்தான் சாதிக்காது. ஆதிசங்கரர் அங்கு எழுதுறார். தெலுங்கு மொழியிலே சிவதத்வ சாரமு, ஹரவிலாசம், 63 நாய ஊர்லு, இதெல்லாம் தெலுங்கு வார்த்தைகள். அறவை முவ்வியரு சிவபத்துவ சரிதமும், சேக்கிழார் சிஞ்சின பெரிய புராணம் உனகு, இவ்வளவு எங்க தெலுங்கில் இருக்கு பெரிய புராணத்துக்கு. நம்ம தான் பெரிய புராணத்தை ஒழுங்கா படிக்கலை, மற்ற எல்லாரும் ஒழுங்கா படிச்சிருக்காங்க. தெலுங்கில் காலத்தி மகாத்மியம்னு ஒரு நூல், அது கண்ணப்பர் வரலாற்றை மிக சிறப்பாக சொல்லுகிறது. ஆக எல்லாரும் பெரிய புராணத்தை அறிந்து தங்கள் மொழிகளில் மொழிபெயர்த்து கொண்டு விட்டார்கள். ஏன் தெரியுமில்ல? இந்த நூல் அப்படி, இனத்தினாலே வேறுபாடு கிடையாது.
எல்லாரும் அரசர் இருப்பார், அந்தணர் இருப்பார், மணிகர் இருப்பார், வேளாளர் இருப்பார், பறையர் இருப்பார், எல்லாரும் இதில் இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் இடம் உண்டு, எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னைக்கு பார்க்க போற திருக்குறிப்பு தொண்டர் யார் தெரியுமா? வண்ணார் ஏகாதி. எல்லாருடைய ஆடைகளையும் துவைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சலவை தொழிலாளி. ராமானுஜர் வாழ்க்கையில் ஒரு கதை வரும், நடந்த நிகழ்ச்சி. ராமானுஜர் ஒரு முறை ஒரு ஆத்தங்கரை வழியாக போயிட்டு இருந்தாராம். இந்த சலவை தொழில் பண்ணுற ஒருத்தன் எதிர்த்தாப்பில் வந்தானாம். வந்தவன் ராமானுஜர் காலில் விழுந்து கும்பிட்டுருக்கான். உடையவர் ராமானுஜர் அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். திரும்பினானாம். அவனுக்கு மூணு பையங்க, மூணு பையனும் தூரத்தில் நிற்கிறான். கூப்பிட்டானா, பகுலாபரணா, சடகோபா, காரிமாரா, இங்கே வாருங்கள். பேர் எப்படி வச்சிருக்கேன் பத்தியில்ல, ரமேஷ், உமேஷ், ஹரேஷ்னு வைக்கல. பகுலாபரணன், காரிமாறன், சடகோபன், யாரு பேரு? நம்மாழ்வார் பேரு. நம்மாழ்வார் பேரை வச்சு மூணு பிள்ளைகளையும் கூப்பிடுறான். மூணு பேர் வந்து காலில் விழுந்து கும்பிட்டாங்களாம். ராமானுஜர் சொன்னாரா, என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் சன்னியாசியா மாறி இந்த காவியை கட்டி ஏமாந்தில் போயிட்டேன், கெட்டேனே கெட்டேனே, காவி உடுத்தி கெட்டேனே என்னாராம். என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டியோட வாழ்க்கையை நடத்தி, அவன் கொஞ்சம் பொல்லாதவ, தஞ்சமாம்பாள்னு பேரு, அதனால விலகிட்டார். வாழ்க்கையை நடத்தி நானும் மூணு ஆண் குழந்தைகளை பெற்று அவங்களுக்கு நம்மாழ்வார் பேரை வச்சு கூப்பிட்டா நான் வைகுண்டத்துக்கு போயிருக்கலாமே. இந்த ஏகாலிக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியலையே, கெட்டேனே கெட்டேனே, காவி உடுத்தி கெட்டேனேன்னாரா ராமானுஜர். அந்த குலம் வண்ணார் குலம். இவருக்கு திருக்குறிப்பு தொண்டர்னு பேர். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல். குறிப்பறிந்து செய்யக்கூடியவர்களை, உடம்பில் ஏதாச்சும் ஒரு பகுதியை வெட்டி கொடுத்தாவது அவர்களுடைய நட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பறிந்து செய்வது ரொம்ப அவசியம். இவர் என்ன செய்வார் தெரியுமா? திருத்தொண்டர் குறிப்பு அறிந்து உதவி செய்வார். எந்த ஊரில் வாழ்ந்தார்? சேக்கிழார் சுவாமி 128 பாட்டு பாடுறார். 110 பாட்டு காஞ்சிபுரத்து பெருமை, 18 பாட்டு அடியார் பெருமை. இந்த காஞ்சிபுரத்தில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. ஏன் தெரியுமில்ல? ரெண்டு காரணம். ஒன்று, காமாட்சிட்ட ஈடுபாடு யாருக்கு வராமல் இருக்காதே. கருணை வெள்ளம் பொங்கக்கூடிய இடம் காமாட்சியின் சன்னிதானம். 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது, பாடகம் தண்டை கொலுசும், பச்சை வயிடு உரியம் இச்சையாய் இடைத்திட்ட பாதச்சிலம்பினுளியும், முத்து மூக்குத்தியும், ரத்தின பதக்கமும், மோகனமான அழகும், முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும், சித்தமாயிருக்கின்ற காதினில் கம்மலும், செங்கையில் பொன் கங்கணமும், ஜெகமலாம் புகழ் பெற்ற முகமலாம் ஒளியுற்ற சிறுகாது கொப்பின் அழகும், அத்திவரதன் தங்கை, அத்தி வரதராஜ பெருமாள் தங்கை, அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனேன் சொல்லலாமோ, அடகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. காமாட்சி மேல அவ அலங்காரத்தை வச்சு ஒரு புண்ணியவான் பாடின பாட்டு மகிழ்ச்சியா இருக்கும். பாதாதி கேசம் அப்படியே எதிர்த்தாப்புல வந்து அந்த அம்பாள் நிற்கிற மாதிரி நமக்கு தெரியும். ரெண்டாவது என்ன தெரியுமா? சேக்கிழார் சுவாமி பிறந்தது தொண்டை நாடு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, அந்த அப்புறம் அந்த திருவூரல், இதெல்லாம் திருக்கழுக்குன்றம், எல்லாம் தொண்டை நாடு. அவர் பிறந்த பகுதி அழகா பாடுறாரு பாருங்க. தொண்டை நாட்டுக்கு என்ன சிறப்பு? காஞ்சிபுரத்துக்கு சிறப்பு என்ன தெரியுமா? கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர். அப்பர் சுவாமி பாடுறார் கிபி 650 ஒட்டி, கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகரம், பல்கலைக்கழகம் இருந்திருக்கு. யுவான் சுவாங் பாகியான் யார் யாரோ வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அங்கே பல்கலைக்கழகம் இருந்த இடம் காஞ்சிபுரம். அதனால கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர் அப்படிங்கிறார். வடமொழியில் ஒரு சுலோகம் உண்டு, புஷ்பேஷு ஜாதி, புருஷேஷு விஷ்ணு, நாரீஷு ரம்பா, நகரீஷு காஞ்சி. புஷ்பங்களில் சிறப்பானது ஜாதி பூவா, ஆண்களில் சிறப்பானவர் திருமாலா, பெண்களில் சிறப்பானவள் ரம்பையா. அவர் போய் ரொம்ப பார்த்துட்டு வந்தாரு, என்னமோ தெரியல, அவருக்கு ஒரு ஆசை அப்படி. பெண்களில் சிறப்பானவள் ரம்பை, ஊர்களில் சிறப்பானது காஞ்சி அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட திருத்தலம் பழையனூர் நீலி வரலாறுன்னு ஒரு வரலாறு. அந்த பகுதி மக்கள் பெருமையை காட்டக்கூடியது.
காஞ்சிபுரத்தை ஒட்டி தொண்டை நாடு, பொதுவாக இது தொண்டை நாட்டு சிறப்பு, அப்புறம் காஞ்சிபுரம் வரும். தொண்டை நாட்டில் 70 வேளாளர் பெருமக்கள் ஒரு குடி, எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒருத்தன் ஒரு குழந்தையோட கையில் ஒரு மந்திர வாளோட வந்தான். யாரு என்னன்னு கேட்டாங்க. அவன் சரியில்லாத ஆள், பெண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒருத்திட்டு போயிட்டான். பெண்டாட்டிக்கு கோபம் வந்துருச்சு, திட்டி இருக்கிறா, பெண்டாட்டியை கொலை பண்ணிட்டான். அந்த பொண்ணு இறந்து போயிட்டான். இவன் பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கிறான். அந்த பொண்ணு பேயாக பின்னால வந்திருக்கான். இவனுக்கு பயந்து போச்சு, என்ன பேயா வந்துட்டு ஆற்றல் அதிகம், அடிச்சிடும். இதுக்காக ஒரு மந்திரவாதிகிட்ட போய் மந்திர வாள் வாங்கிட்டான். மந்திர வாள் இருக்கிற வரைக்கும் பேய் ஒன்றும் பண்ண முடியாதான். அப்படியே இந்த குழந்தையை தூக்கிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டான், பழையனூருக்கு வந்தா அங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள், நீ பத்திரமா ஏரியா, ஒன்ன நாங்கள் பார்த்துக்கிறோம், இல்லை இல்லை பேய் பொல்லாது, அதனால என் குழந்தைய கொன்று என்னை கொன்றும், இந்த மந்திரவாள் எங்கிட்டே இருக்கணும், ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் 70 பேர் இருக்கிறோம், ஒருத்தலும் ஒன்றாகாது, நாங்கள் உனக்கு காவலாக இருக்கிறோம் சொல்லி ஒரு அறைக்குள்ள அவனை படுக்க வச்சு இந்த மந்திரவாளையெல்லாம் தூக்கி வேறு இடத்துல வச்சு தூங்க வச்சு வெளியில் காவலுக்கு இருந்தாங்க. பேய் உள்ளே போய் ராத்திரி அடித்து கொன்னுடுச்சு அவனை. 70 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? நாங்கள் அடைக்கல பொருளை காப்பாற்றாமல் விட்டு விட்டோம். 70 பேர் நெருப்பில் வச்சுட்டாங்க. எங்கேயாவது உண்டா? சேக்கடார் சுவாமி இதை எழுதுறார். அந்த ஊர் தொண்டை நாடு. சேரமான் பெருமாளுடைய மனைவி தொண்டை நாட்டுக்காரி. சேரராஜாவுக்கு பொண்ணு கொடுத்தவங்க தொண்டை நாட்டுக்காரங்க. சேரராஜாவுக்கு மைத்துனன் முறை சொல்லிவிட்டு சேக்கடார் என்ன பண்றார், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு 4 வகை நிலம், அங்கே 4 வகை நிலமும் இருக்கான். 4 நிலத்தின் பெருமையை சொல்லி அங்க உள்ள கோயில்களை ஒரு பட்டியலே போடுறார். முதல்ல குறிஞ்சி நிலம். குறிஞ்சினா என்ன? மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. மலை என்னென்ன மலை? திருக்காலத்தி மலை அங்கதான் இருக்கு. கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு நிகழ்ந்ததே, குடுமித்தேவர் இருக்கிறாரே, அந்த திருக்காலத்தி மலை தொண்டை நாட்டில் இருக்கு. திரு இடைச்சுரம். திரு இடைச்சுரம் ஒரு சின்ன மலை. அங்கே ஒரு சிவலிங்கம், மரகதலிங்கம். இப்போ திருவடிச்சுரம்னு கேட்டால் சொல்ல மாட்டேன், திருவடிசூலம்னு இப்போ அதுக்கு பேர். நம்ம பையன் திருவடிசூலம்னு வச்சுட்டேன். அதுக்கு திருவடிசூலம் என்பதும் திருவடிச்சுரம் என்பதும் ஒன்று. திருப்போரூருக்கு பக்கத்தில் இருக்குது. திருப்போரூர் கந்தசாமி கோயில் இருக்கே, அதுக்கு பக்கத்தில் இருக்குது திருவடிச்சுரம். சிவலிங்கம் ஒளிமயமான மரகதலிங்கம். தீபாராணி ஆகிற பொழுது பல பல பலன்னு தெரியும் சிவலிங்கம். திருவடிச்சுரம். மூணாவது திருக்கழுக்குன்றம். இதெல்லாம் பட்டியல் போடுறார் சேக்கிழார் சுவாமி. திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றத்துக்கு என்ன பெருமை தெரியுமா? மூணு பெருமை. ஒன்று, அங்கே உள்ள ஒரு ஊரணியில் 12 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சங்கு வெளியில் வரும். எடுத்த சங்கெல்லாம் வச்சிருக்காங்க, போய் பாருங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த தீர்த்தத்தில் சங்கு வரும், திருக்கழுக்குன்றம். ரெண்டாவது, 2 கடுகு மேல வந்து கொடுக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு போகும். எனக்கு தெரிய, நான் பார்த்துருக்கேன், இப்போ வருதா வல்லையா எனக்கு தெரியாது. என்ன காலம் நமக்கு ரொம்ப கெட்டு போச்சு. ஒரு காலத்தில் எனக்கு தெரிய 1964 நான் அப்போத்தான் எம்காம் முடிச்சு லயோலா காலேஜில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ திருக்கழுக்குன்றத்துக்கு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தோம். 64 எத்தனை வருஷம்? 49 வருஷம் ஆச்சு. அப்போ 2 கடுகு வந்து சாப்பிட்டு போவோம், திருக்கழுக்குன்றம். மூணாவது பெருமை என்ன தெரியுமா? மாணிக்க வாசக பெருமானுக்கு இறைவன் இன்னொரு முறை காட்சி கொடுத்த ஸ்தலம். காண நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, பிட்டு நேர்பட மண் சுமந்த பேருந்துரை பெரும்பித்தனே, சட்ட நேர்பட வந்திலாத சடக்கனேன் உனை சார்ந்திலேன், சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாய வெங்கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலேன். திருக்கழுக்குன்றிலே என்னை ஆட்கொண்டாய். அந்த திருக்கழுக்குன்றம் இருக்கிறது தொண்டை நாடு. அப்புறம் முல்லை நிலம். முல்லை நிலைன்னா காடும் காடு சார்ந்த இடமும். அதுக்கு தெய்வம் வந்து பெருமாள். பெருமாள் கும்பிட்ட சிவபெருமான் திருமுல்லை வாயிலில் இருக்கார். திருமுல்லை வாயில் எங்கே இருக்கு? அம்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கு. ஆவடி அம்பத்தூர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் திருமுல்லை வாயில். அந்த தொண்டை நாட்டு ராஜா யானையில் வந்தானான். கீழே இருந்த முல்லை கொடி யானை காலை பிடிச்சிக்கிச்சான்.
முல்லை கொடிக்குள்ள யானை காலை விட்டு எடுக்க முடியாம தவிச்சுதான். ராஜா பார்த்தானா முல்லை கொடியை வெட்டினானா, வெட்டின உடனே ரத்தம் பீரிட்டு தான். உள்ள பார்க்கனா ஒரு சிவலிங்கம் இருக்கு, வெட்டுப்பட்ட சிவலிங்கம் இவன் வெட்டினதுனால. இப்ப அந்த இடத்துல கோயில் கட்டி இருக்கான், வட திருமுல்லை வாயில்னு பேர். தென் திருமுல்லை வாயில் ஒண்ணு சோழ நாட்டில் இருக்கு, இது வட திருமுல்லை வாயில்னு பேர். அது அங்கே இருக்கு. திரு ஊரல், திரு ஊரல்னு தெரியுமா? இப்ப தக்கோலம்ங்கிறாங்க அந்த ஊருக்கு, தக்கோலம்னு பேர். சாமி இருக்கடத்துக்கு பக்கத்துல நந்தி வாயில இருந்து ஒரு ஊற்று தண்ணீர் வரும், அது சாமி பக்கம் போய் அப்படி சுத்தி திரும்பி வந்து இன்னொரு நந்தி வாயில போய் சேர்ந்துடும். ரொம்ப ஆச்சரியமான அமைப்பு, திரு ஊரல்னு பேரு. அதெல்லாம் எங்கே இருக்கு? திரு ஊரல் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இதெல்லாம் முல்லை நிலம், மருத நிலம். மருத நிலம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். பாலாறு, பாலாறு ஓடுதான். இந்த வைகை மாதிரி தான் பாலாறு. எங்கள் மதுரை வைகைக்கு ஒரு சிறப்பு உண்டு, என்ன தெரியுமோ? எப்பவும் மண்ணு தான் ஓடும். மாணிக்க வாசக சாமி காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான். வைகை ஆற்று தண்ணி ஒரு காலம் கடல்ல போய் சேராது. தண்ணி இருந்தால, தண்ணி இருந்தா கூட கடல்ல போய் சேராது, அதான் முக்கியம். வைகையில வெள்ளம் வருவங்க சமயத்துல ஹெலிகாப்டரே அடிச்சுட்டு போயிருக்கு, எனக்கு தெரிய வெள்ளம் வரும், வந்து நேர கடலுக்கு போகாது. ராஜசிங்க மங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல, அங்க ஒரு பெரிய கண்மாய் இருக்கு. அந்த கண்மாய் நிறைய இந்த தண்ணி போகுமே தவிர ஒரு காலம் கடலுக்கு போகாது. அந்த கண்மாய் அவ்வளவு பெருசு. வைகை கடலோடு கலக்காது. ஒரு புலவர் அழகா சொன்னார், வைகை ஏன் கடலோடு கலக்காது தெரியுமா? கடலோட சண்டை. வைகைக்கும் கடலுக்கு என்னையா சண்டை? இந்த கடல் அயோக்கியம். என்ன அயோக்கியம்? எங்க சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த அயோக்கியம். இவன் கூட சேரப்படாது, சேரலாமா? அயோக்கியம் கூட சிவபெருமானுக்கு, பெருமாளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தேவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்க சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த கடல், அதனால சேரக்கூடாது. நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரியிடம் புகுதா வைகையே, வாரி இடத்தும் வலத்தும் இருபுறத்தும் வாழ்ந்து நடத்தும் தமிழ்ப்பாண்டி நாடு, பழைய பாட்டு. அது மாதிரி பாலாத்துல தண்ணியே வராது, ஆனா தோண்டுனா ஊத்துல தண்ணி வரும். அது எப்படி இருக்கு? தாய் மார்பில் பால் இருக்குது உங்களுக்கு தெரியுதா? தெரியாது. குழந்தை வாய் வச்சப்பறம் பால் வரும். அது மாதிரி பால் ஆறாம். யார் பாடுறா? சேக்கிழார் சுவாமி. பிள்ளை தைவர பிள்ளை வாய் வைக்க பெருகு பால் சொறி முளை தாய் போல் மல்லர் வேனிலின் மணல் திடர் பிசைந்து கை வருட வெள்ள நீர் இரு மருங்கு கால் வலிமிதந்தேரி பள்ள நீள் வயல் பருமடை உடைப்பது பாலி. பாலாறு பாலி, அது மருதம். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். அங்கே உள்ள திருத்தலங்கள் ஒன்று திருவல்லம். திருவல்லத்திலே ஒரு மௌன சுவாமிகள், ஒரு பெருஞ்சித்தர், ரொம்ப நாள் வாழ்ந்து வந்தார். திருவல்லம் என்பது ஒரு ராஜா, அங்கே காஞ்சனகிரின்னு ஒரு ஊர் பக்கத்தில் இன்னைக்கு ஒரு மலை இருக்கு, அங்கே இருந்து அசுரன் சண்டைக்கு வந்தான். சிவபெருமான் அங்கே இருக்க நந்தியை பார்த்து நீ போய் சண்டை போடுன்னாராம். நந்தி போய் சண்டை போட்டு அவனை கொன்று விட்டது. நந்தி இன்னும் கிழக்கு பார்த்தே இருக்கும், சிவபெருமானுக்கு முதுகு காட்டிக்கிட்டு. சிவபெருமானுக்கு முகத்தை காட்டாது, சிவபெருமான் கிழக்கு பார்த்து இருப்பாரா? நந்தியும் கிழக்கு பார்த்தே இருக்கும். அந்த ஊர் திருவல்லம். திருவல்லம் எங்கே இருக்கு? ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கு. திருவல்லம் ராணிப்பேட்டை எல்லாம் பக்கத்தில். அடுத்தது திருமால் பேரு. திருமால் பூசித்து சக்கரத்தை பெற்ற இடம் திருமால் பேரு. சென்னைக்கு ரொம்ப பக்கம் பஸ் போகுது. மூணாவது திருப்பாசூர். திருப்பாசூர் திருத்தணிக்கு போற பாதையில் இருக்கு. மூங்கில் அடியில் முளைத்த மூர்த்தி. அம்பாளுக்கு பேரு தெரியுமா? அந்த ஊர்ல சிவன் கோயில்ல அம்பாளுக்கு பேரு தம் காதலி. எங்கேயாவது பேருண்டா இப்படி? தம் காதலி. சிவபெருமான் சொன்னாரா இவள் தம் நம் காதலின்னு? அவ்வளவு அழகா இருப்பா அந்த அம்பாள். பெருமாள் கோயில்ல ஒரு தாயாருக்கு பேரு தெரியுமா? திரு நின்ற ஊர்ல. திரு நின்ற ஊர்னு ஒரு ஊர் இருக்கு மெட்ராஸ் கிட்ட, திரு நின்ற ஊர். நம்ம பூசலார் நாயனார் இருந்த ஊர், இருதயாதீஸ்வரர் கோயில், அதுக்கு பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில். அந்த ஊர் பெருமாளுக்கு பக்கத்துல தாயார். தாயாருக்கு பேரு தெரியுமா? என்ன பெற்ற தாயார்.
என்ன வார்த்தை பாருங்க, அம்மாட்ட போய் அம்மா நீ என்னை பெற்ற தாயார்னா அவளுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. வைஷ்ணவத்திலே அது என்னை பெற்ற தாயார், சைவத்திலே இது தம் காதலி. எங்க திருப்பாசூர், பாசூர் நாதர், இதெல்லாம் மருத நிலமா. அடுத்து நெய்தல் நிலம் பட்டியல் போடுறாரு பாருங்க. குறிஞ்சி இலை என்ன, முல்லை இலை என்ன, மருதத்தில என்ன, நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். நம்ம மயிலாப்பூர், மயிலாப்பூர் கடல் சார்ந்த இடம்தானே. அம்பாள் மயிலாக வந்து வழிபட்ட திருத்தலம், திருஞான சம்பந்த பிள்ளையார் பூம்பாவையை எழுப்பிய திருத்தலம், திருவொற்றியூர் எல்லாம் சிவலிங்கமாம். பட்னத்து சாமி அந்த ஊருக்கு வந்தார், பேய் கரும்பு இனித்தது, குழிக்குள்ள போனார், முடிஞ்சது, சிவலிங்கமா மாறிட்டார் திருவொற்றியூர். ராமலிங்க சுவாமி அங்க போய் வழிபட்டார், அம்பாள் அவருக்கு சோறு போட்டாள் திருவொற்றியூர். உனக்கு தெரியுமா அந்த சமயத்துல ராஜாவுக்கு கொஞ்சம் முடையா போச்சாம் பணம். எல்லா கோயிலுக்கும் கொடுக்கக்கூடிய படித்தரத்தை பாதியா குறையிட்டானா. முதல்ல கோயில்ல கைய வச்சிருக்கேன், அப்பவே இந்த பழக்கம் ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல கோயில்ல கைய வச்சிட்டேன், கோயிலுக்கு கொடுக்குற படித்தரத்தை எல்லாம் பாதியாக்கு. ஒரு கட்டளை வந்துருச்சான், ஒரு ஓலை, ஓலை எல்லா இடத்துக்கும் போயிடுச்சான். திருவொற்றியூருக்கு வந்துதான், திருவொற்றியூர்ல ஓலையை வாங்கி பார்த்தா மேலே திருவொற்றியூர் நீங்களாக அப்படின்னு யாரோ வரிப்பலந்து எழுதியிருக்காங்க. கணக்கம் கையெழுத்து இருக்கு, கணக்கம் எழுதலை. யார் எழுதனா? சிவபெருமான் எழுதுறாராம், திருவொற்றியூர் நீங்களாக, மற்ற ஊருக்கெல்லாம் இந்த ஆணை செல்லும், இது ஒரு எக்ஸப்ஷன். அதனால சிவபெருமானுக்கு எழுத்தறியும் பெருமாள்னு பேரு. எழுதிய எழுத்தறியும் பெருமானே, எழுத்தறியும் பெருமானே, யார் பாடுறா? ராமலிங்க சாமி அப்படி பாடுறார், எழுத்தறியும் பெருமான் அப்படின்னு பேரு. திருவொற்றியூர் நீங்கன்னு எழுதினதுனால அந்த திருவொற்றியூர் அங்கே இருக்கு. நம்ம சங்கிரி நாச்சியார் கல்யாணம் பண்ண இடம் திருவொற்றியூர், அதுக்கு பக்கத்துல திருமயிலை, அங்கிட்டு திருவான்மையூர், இதெல்லாம் கடற்கரையை ஒட்டிய தலங்கள். இப்படிப்பட்ட நாடு தொண்ட நாடு. எத்தனை பாட்டுங்கிறீங்க இந்த தொண்ட நாட்டுக்கு எல்லா சிறப்பும் சொல்லிவிட்டு. அந்த ஊர் மக்கள் எப்படியா, கனவுல கூட தீமை நினைக்க மாட்டாங்களாம். நம்ம நனவுல கூட நன்மை நினைக்க மாட்டோம். நமக்கு அவங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. தீயை என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை, தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ. அந்த தொண்டை நாட்டில் எல்லோரும் போற்றக்கூடிய நகரம் காஞ்சி மாநகரம். இனிமே காஞ்சிபுரத்து சிறப்பு வருது. காஞ்சிபுரத்துக்கு என்ன சிறப்பு? அம்பாள் காமாட்சி தான் சிறப்பு. அந்த கோயிலில், அந்த ஊரில் எந்த கோயில்லையும் அம்பாள் சன்னதி கிடையாது. எல்லா சுவாமியும் புறப்பாடாகி காமாட்சியை சுத்திட்டு போகணும். வரதராஜ பெருமாளாக இருந்தாலும் வந்து காமாட்சி கோயிலை சுத்திட்டு தான் போவார். இந்த கோயிலில் இன்னொரு அமைப்பு தெரியுமா? ஒரு பக்கம் காமாட்சி, ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரர், நடுவில் முருகப்பெருமான். நேர அந்த கோயிலை மேலே போய் பிளேனில் நின்று பார்க்கணும். ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், ஒரு பக்கம் காமாட்சி கோயில், நடுவில் முருகப்பெருமான். கந்த கோட்டம் மாதிரி குமரகோட்டம், சென்னையில் கந்த கோட்டம், காஞ்சிபுரத்தில் குமரகோட்டம். பார்த்தா எப்படி இருக்கும்? அம்பாள் ஒரு பக்கம், சிவபெருமான் ஒரு பக்கம், முருகன் நடுவில், சோமாஸ்கந்த மூர்த்தியாக இருக்கும். தமிழில் மூணு புராணங்கள். பெரிய புராணம் என்பது சிவம், திருவிளையாடல் புராணம் என்பது சக்தி, கந்த புராணம் என்பது முருகன். மூனையும் படிச்சா சோமாஸ்கந்த மூர்த்தியை கும்பிட்ட புண்ணியமா? ஆறுமுக நாவலர் எழுதுகிறார். பெரிய புராணம் என்பது சிவம், திருவிளையாடல் புராணம் மதுரை மீனாட்சி, கந்த புராணம் முருகப்பெருமான். மூனையும் படித்தோம்னா சோமாஸ்கந்த மூர்த்தியை, உமையோடும் கந்தனோடும் கூடிய மூர்த்தியை வழிபட்டதாக பொருள். காஞ்சிபுரம் அப்படிப்பட்ட திருத்தலம். அம்பாள் சிவபெருமான பார்க்கிறா கைலாசத்தில். என்ன கேட்குறா? நீங்க விரும்பக்கூடிய வழிபாடு எது? நமக்காக கேட்கிறா. அருமையான பாட்டு. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள. எனக்கு மற்றெல்லாம் வேண்டாம், என்னை யாரு வழிபாடு பண்றானோ அவனுடைய வழிபாடு தான் எனக்கு பிடித்தது. இவ பார்த்தா, அப்ப நான் உங்களை வழிபாடு பண்ணணும். அண்ணலார்த்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் யாரு? பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. பெருந்தவ கொழுந்தாயிருக்கிற அம்பாள், நான் உங்களை பூஜை பண்ணணும். சிவபெருமானை கேட்டார், இந்தியாவில் நான் எங்க போய் பூஜை பண்ணலாம்? நீ காஞ்சிபுரத்துக்கு போ, மாமரத்தடியில் உட்கார்ந்து பூஜை பண்ணு. காஞ்சி மாமரத்தடியில் தவம் செய்,
காஞ்சின்னு அர்த்தம் என்ன? கான்னா பிரம்மாவா, அஞ்சின்னா விரும்பப்பட்டதுன்னு அர்த்தமா. பிரம்மா படைச்ச ஊர்களில் பிரம்மாவால் ரொம்ப விரும்பப்பட்ட ஊர் காஞ்சிபுரமா. வந்தாள் பராசக்தி, ஒரு பாம்பு பதுமன்னு பேரு. அம்மா தாயே, நான் புத்துல இருக்கேன், பெரிய இடம், நீ அங்க வந்து தங்கிக்கலாம். பாம்பு புத்து, அதிலே அம்பாளுடைய காட்சி. பூஜை எங்கே? கம்பை மாநதி கரை, கம்பை நதி, கம்ப நதி கரையிலே வழிபாடு. ஒரு சிவலிங்கம் அமைத்தாள், அழகான சிவலிங்கம். சிவலிங்கத்துக்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பூஜை. ஒரு நாள் என்ன ஆச்சு, இவளுடைய அன்பு சிவபெருமான் திருவடி வரைக்கும் பரவிட்டு அங்கிருந்து கம்பமானதியில் வெள்ளம் வந்துருச்சு. நம்மளா இருந்தா வெள்ளம் வந்தா என்ன செய்வோம்? சிவபெருமான் அப்படியே விட்டுட்டு ஓடிடுவோம். சிவபெருமானையா வெள்ளம் கொண்டு விட்டு போகும், நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஓடி போயிடுவான். அம்பாள் என்ன பண்ணா தெரியுமா? வெள்ளம் வந்த உடனே இந்த சிவபெருமானுக்கு பக்கத்துல வந்தா இருக கட்டி பிடிச்சிட்டான். ஏன் வெள்ளத்துல போனா ரெண்டு பேரும் போறோம், சிவலிங்கம் போற பொழுது நானும் போயிடணும், நான் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா எனக்கு மூச்சு இருக்கிற பொழுது சிவலிங்கம் போகக்கூடாது. அப்படியே இருக தள்ளிவிட்டா, என்ன வெள்ளம் வேகமா அடிக்குதா, இருக தள்ளிவிட்டா. இந்த சிவபெருமான் இருக்காரு விவரமான ஆளு, இது வரைக்கும் சிவலிங்கமா இருந்தார்ல, அவ இருக தள்ளுவின உடனே அப்படியே ஒரு ஆண் மகனா நின்றுட்டாரு எதிர்த்தாப்புல. அந்த பொண்ணுக்கு வெக்கமா போச்சு. சிவலிங்கம்னு நினைச்சு தழுவ போனா இது ஒரு ஆண் மகனால இருக்காரு, அதுவும் இருக தள்ளிவிட்டான். தழுவுனதுல என்ன ஆச்சா, இவர் உடம்பு முழுக்க விபூதி அணிஞ்சிருந்தாரா, அவள் மார்பு தழும்பு, இவர் மார்புல ரெண்டு தழும்பு வச்சுதான் கட்டி பிடிச்சால. இந்த கையில இருக்கிற வலைத்தழும்பு இருக்குல்ல, அது இவர் முதுகுல விழுந்துச்சான். அப்படி விழுகிறாப்புல இவர் உடம்ப குழஞ்சு கொடுத்தாராம். அதனால இவருக்கு பேரு தழுவ குலைந்த தலைவர். வலைத்தழும்பும் முளைத்தழும்பும் பெற்று தழுவ குழஞ்சு கொடுத்தாராம். ஆமா, ஒரு பொண்ணு தழுவனா பின்ன ஆண் என்ன குழஞ்சு கொடுக்காமலாம் இருப்பான்? சிவபெருமான் குழஞ்சு கொடுத்தாராம். இன்னைக்கு அந்த அடையாளத்தை எல்லாம் பார்க்கலாம். அங்கே ஏகாம்பரேஸ்வரர் உடம்புல அந்த இடம், மேனி குலைந்து காட்டினார் விளைந்த கொள்கையினார், எம்பிராட்டிக்கு மெல்லியலானார், கம்பையாறு காலில் விழுந்து கும்பிட்டுதான் ரெண்டு பேரையும். அம்பாள் கேட்டாலாம், என் மிச்ச பூஜையை முடிச்சு விடுறேன், கல்யாணம் பண்ணிக்க போறா, மிச்ச பூஜையை முடிச்சு விடுறேன். சிவபெருமான் சிரிச்சாரா, நீ எனக்கு பண்ற பூஜை என்னைக்கு முடியும்? ஏங்க, அம்பாள் பண்ற பூஜை ஆண்டவனுக்கு முடியுமா? நம்ம பூஜை முடியும். காலம்பட பூஜை எப்போ மணி அடிப்போம் விறுவிறுன்னு, சட்னி வாசம் அடிச்சா மணி விறுவிறுன்னு அடிச்சிருவோம். ஆமா, ஆபீஸுக்கு டைமா போனா பூஜையை முடிச்சிருவோமா இல்லையா? சிவபெருமான் வெயிட் பண்ணுவாரு, ஆபீஸ் மேனேஜர் வள்ளுன்னு விடுவாரு, அதனால பூஜையை முடிச்சிருவோம். என்ன கேட்கிறா தெரியுமா? நின் பூசனை என்றும் முடிவதில்லை நம்பால், நான் காஞ்சிபுரத்தில் இருக்கணும், சரி அறம் செய்ய வேண்டும், சரி இந்தா ரெண்டு நாளி நெல் வச்சுக்கோ. இக சௌபாக்கியம் கொடுக்கறதுக்கு ஒரு நாளி, பர சௌபாக்கியம் கொடுக்கறதுக்கு ஒரு நாளி. ரெண்டு நாளி நெல்லை வச்சு 32 அறங்களும் செய். அம்பாள் சிவபெருமான் கொடுத்த ரெண்டு நாளி நெல்லை வச்சு 32 தர்மங்களும் செய்தாளாம். வாரியார் சாமி சொல்றார், வீட்டுக்காரரு குறைவா பணம் கொடுத்தா கூட பொண்டாட்டி அதை வச்சு எல்லாத்தையும் கெட்டிக்காரத்தனமா நிறைவா செய்யணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு காமாட்சி ரெண்டு நாளி நெல்லை வச்சு 32 அறங்களும் செய்தாள். காஞ்சிபுரத்தில் யானைய முயல் வரட்டுமா, முயலுக்கு அவளது ஆற்றலாம். அந்த ஊர் காஞ்சிபுரம். காஞ்சியை சுற்றி பலபதிகள், சைவ காஞ்சி, இதெல்லாம் இப்ப சொன்னதெல்லாம், வைஷ்ணவ காஞ்சி வரதராஜ பெருமான் கோயில், சமண காஞ்சி சமணர்கள் இருந்த பள்ளி, பௌத்த காஞ்சி கலியுகத்திலே இப்போ 20 நூற்றாண்டிலே அறிஞர் அண்ணா வாழ்ந்த பகுதி பகுத்தறிவு காஞ்சி, எல்லாம் வந்துருச்சு. சைவ காஞ்சி, வைணவ காஞ்சி, சமண காஞ்சி, பௌத்த காஞ்சி, பகுத்தறிவு காஞ்சி, காஞ்சிபுரம் முழுக்க அப்படித்தான். ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லிப்படுறேன். காஞ்சி பரமாச்சாரியார் 100 வாழ்ந்த புண்ணியவான். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காமாட்சியை தன் குழந்தையா பாவனை பண்ணுவாராம், குழந்தையா பாவனை பண்ணி அவளுக்கு அலங்காரம் பண்ணுவாராம். நீங்க கடவுளை எப்படி பாவனை பண்றீங்களோ கடவுள் அப்படி உங்களுக்கு காட்சி கொடுப்பார். அப்பான்னு நினைச்சா அப்பா, அம்மானு நினைச்சா அம்மா, என் பொண்ணுன்னு நினைச்சா பொண்ணு, இல்லைன்னு நினைச்சா இல்லை, அவ்வளவுதான். நம்ம மனசுக்குத்தானே கடவுள். அவ என்ன பண்றா,
குழந்தைய வந்து அவர் மடியில் உட்கார்ந்து இருப்பாளாம். இது யாருக்கு தெரியும்? அவளுக்கு தெரியும், பரமாச்சாரியாருக்கு தெரியும். ஒரு நாள் ஒரு பாட்டி பூஜை பார்க்க வந்தா, தை மாசம் வெள்ளிக்கிழமை. அந்த பாட்டி ஓரத்தில் பேத்தியை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். இங்கே பூஜை நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த பேத்தி குழந்தை அப்படி பார்த்துது, பாட்டி அந்த தாத்தா மடியில் ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்குல்ல, எங்கடி அந்த பூஜை பண்றாருல அவர் மடியில ஒரு குழந்தை, தெரியலையா உனக்கு? ஒரு பச்சை பாவாடை கட்டி இருக்குல்ல, இந்த பாவாடை ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு இந்த பச்சை பாவாடை ஒன்று வாங்கி தர்றியா? சும்மா இரு, அவர் மடியிலையாவது குழந்தையாவது பேசாத. பாட்டிக்கு தெரியல, பேத்திக்கு தெரிஞ்சிருச்சு. கண்ணிலே அன்பிருந்தால்தான் கல்லிலே தெய்வம் வரும், பேசாம இரு. பரமாச்சாரியார் பார்த்துட்டார், ஒரு ஆளை கூப்பிட்டு என்னமோ சொல்லிவிட்டார். மடத்து அதிகாரி ஓடி வந்தான், பாட்டி உங்களையும் குழந்தையவும் வெளியில் போக சொல்கிறார் பெரியவா, இன்னும் பூஜை ஆகலையே, நீங்கள் போங்க. ரெண்டு பேரும் எந்திரிச்சு வெளியில் வர்றாங்க. அந்த மடத்து அதிகாரி கூடவே வர்றார். ஜவுளி கடைக்கு கூட்டிகிட்டு போக சொன்னார் பெரியவர். ஜவுளி கடைக்கு போயாச்சு. குழந்தை உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ. குழந்தை அப்படி சுற்றி பார்த்தது, காஞ்சிபுரத்திலேயா பட்டு கடைக்கு பஞ்சம், எங்கே பார்த்தாலும் ஜவுளி பட்டு தான், நம்ம ஊரில் வாங்குற பட்டு பட்டுன்னு போயிடும், காஞ்சிபுரத்து பட்டு நல்லாவே இருக்கும் அப்படிம்பாங்க, நல்ல கனமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும் பட்டு. குழந்தை பார்த்தது, ஆ இந்த பச்சை பட்டு பாவாடை தான் அந்த குழந்தை கட்டி இருந்ததுன்னு. பாட்டிக்கு ஒன்றும் புரியலை. அந்த பாவாடையை எடுத்தது, மடத்திலேருந்து பணத்தை கொடுத்து பாவாடையை வாங்கியாச்சு. குழந்தைக்கு எடுத்துக்கிட்டு போங்க, உடனே அந்த பாவாடையை கட்டுங்க. ராத்திரி வீட்டுக்கு போய் அந்த குழந்தைக்கு அந்த பச்சை பட்டு பாவாடையை கட்டி, குழந்தை ராத்திரி எல்லார்கிட்டையும் காமிச்சு சந்தோஷமாக ஒரு ஆட்டம் ஆடி, எதிர்த்த வீடு அடுத்த வீடு நண்பர்கள் எல்லாருக்கும் காமிச்சு ராத்திரி சாப்பிட்டு கட்டின பச்சை பட்டு பாவாடையோடு ஆசையாக தூங்கிடுச்சு. விடிஞ்சது, பாவாடை புதுசாக இருக்கு, குழந்தை பழசாக போச்சு, முடிஞ்சு போச்சு, குழந்தை இறந்து போச்சு. 16 நாள் கழிச்சு பாட்டி ஓடி வந்து பரமாச்சாரியார் காலில் விழுந்தான். பரமாச்சாரியார் சொல்றார், என் மடியில காமாட்சிய குழந்தைய பாவனை பண்ணுவேன், அது எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இந்த குழந்தை கண்ணில் பட்டுருச்சு. அப்போ இந்த குழந்தைக்கு நன்மை தீமை இருவினை ஒப்பு வந்து விட்டது, இனிமே பிறவி கிடையாது. நமக்கெல்லாம் எத்தனை பிறவி இருக்கோ, இது வரைக்கும் பிறவி கிடையாது இன்னுமே. ஆனா கடைசி நேரத்தில் இந்த பச்சை பட்டு பாவாடையை பார்த்து ஆசைப்பட்டுருச்சு, இதோட இறந்து போனா இதுக்கு ஒரு பிறவி எடுத்து பாவாடைக்கா ஒரு பிறவி எடுக்கணும், அதுக்காகத்தான் பாவாடையை கட்ட சொன்னேன். ஞாபகத்தில் வச்சுங்க, ஆசைப்பட்டதுக்கெல்லாம் பிறவி எடுக்கணும். நம்ம பட்ட ஆசைகளுக்கெல்லாம் பிறவி எடுத்தா உலகம் அழிஞ்சாலும் நம்ம ஆசை கணக்கு அழியாது. எவ்வளவு ஆசை, கொஞ்சமா நஞ்சமா யோசிச்சு பாருங்க. ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாமே. எப்ப புத்தரா சொன்னார், புத்தருக்கு முன்னால திருமூலர் சொன்னார், புத்தர் அதானே சொன்னார் எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படை ஆசைன்னு. எங்கே போய் சொன்னார் தெரியுமில்ல, கயாவில் போய் சொன்னார். நம்மால அதுக்கு முன்னால திருமூலர் திருவாவடுதுறையில் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார், ஆசைதாண்டா எல்லாத்துக்கும் காரணம். இந்த குழந்தை பச்சை பட்டு பாவாடைக்கு ஆசைப்பட்டது, அதுக்காகத்தான் பாவாடையை கட்ட சொன்னேன். அந்த குழந்தைக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு, பாட்டி உனக்கு எனக்கு என்னைக்கு முடிய போகுதோ. அந்த புண்ணியவான் ஊர் எந்த ஊர், காஞ்சிபுரம். விநாயக பெருமான் காவல், பைரவர் காவல், முருகன் காவல். ராத்திரி சந்திரகாந்த கல்லில் இருந்து சந்திரன் ஒளிப்பட்ட உடனே தண்ணீர் கொட்டுமா அந்த ஊர்ல, அது எப்படி இருக்குமா? சிவபெருமானை பார்த்து அடியார்கள் கண்ணீர் விடுறாப்புல இருக்குமா? சேக்கிழார் சுவாமி பாடுறார், அந்தனர் வீதி, அரசர் வீதி, வணிகர் வீதி, வேளாளர் வீதி, எல்லா வீதியிலையும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பார்களாம். 110 பாட்டு தொண்ட நாடு காஞ்சிபுரத்து பெருமை, அடுத்து 18 பாட்டு அடியார்கள் வரலாறு. இப்ப நம்ம வரலாறுக்குள்ள போறோம். அவ்வகைய திருநகரம் அதன்கண் ஒரு மருங்கு உறைவார், அந்த காஞ்சிபுரத்திலே ஒரு ஓரத்திலே ஒருத்தர் இருந்தார், இவ்வுலகில் பிறப்பதனால் ஏகாதி குலத்து உள்ளார். ஏகாதின்னா வண்ணார்னு அர்த்தம், சலவத் தொழிலாளி,
அப்படி உள்ளார். செவ்விய அன்புடை மனத்தார், ரொம்ப அன்பர், சீலத்தின் நெறி நின்றார், ஒழுக்கமானவர், மைவிரவு கண்டரடி வழித்தொண்டர் உளரானார். சிவபெருமானுடைய திருத்தொண்டர் ஒருத்தர் இருக்கிறார், என்ன செய்வார், அடியார்கள் குறிப்பறிந்து பணி செய்வார். அதனாலே திருக்குறிப்பு தொண்டர்னு பேர் வந்துருச்சு. சொந்த பேரு தெரியாது, இது தொழிலால வந்த பெயர், பண்பினாலே வந்த பெயர், இயல்பினாலே வந்த பெயர் திருக்குறிப்பு தொண்டர். என்ன செய்வார், அடியார்கள் வந்தா துணி அழுக்க அறந்தா வாங்கி பண்ணார் இந்தியா துவைச்சு கொடுப்பார். அந்த காலத்துல எல்லார்ட்டையும் பணம் வாங்கி நான் கோயில் கட்டுறேங்கிறதெல்லாம் கிடையாது, அவங்களால என்ன முடியுதோ அடியார்களுக்கு அதை செய்யறது. நீங்க குயவரா திருவோடு பண்ணி கொடுங்க, நீங்க வேளாளரா சோறு போடுங்க, அப்படித்தான் நீங்க ஏகாதியாரா துணியை துவைச்சு கொடுங்க, உங்களால முடிஞ்ச காரியத்தை அடியார்களுக்கு செய்யுங்கள். இவர் என்ன செய்வார், குறிப்பறிஞ்சு வெளுத்து கொடுப்பாராம். சிவபெருமான் பார்த்தான், அங்கிருந்து ஒரு அடியார் வேஷத்துல வந்துட்டார், ஒரு துணி கட்டி இருக்கார், சும்மா கருப்புன்னா அப்படி கருப்பு, அடுப்புல போட்டா கூட எரியாது, அவ்வளவு வெள்ளையா இருக்கு துணி. சிவபெருமான் திருமேனிக்கும் அந்த துணிக்கும் அவ்வளவு வித்தியாசம். சிவபெருமான் திருமேனி செம்மேனி எம்மான், அந்த துணி அவ்வளவு கருப்பு, ஒரு அழுக்கடைஞ்ச துணி, கருப்பு துணி கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறார் மாதவ வேடம். இவர் அவரை பார்த்தார், சாமி ரொம்ப இளைச்சிருக்கிறீங்க. சிவபெருமானை பார்த்து, அடியார் தானே, சாமி ரொம்ப இளைச்சிருக்கிறீங்க, இங்க வீட்டுக்கு வாங்க, இந்த துணி ரொம்ப கருப்பா இருக்கே, ரொம்ப அழுக்கா இருக்கே, நான் இந்த கண்டைய கழுவி கொடுக்கட்டுமா, கண்டையினை தந்தருளும் கழுவ என்றார். இந்த துணியை நான் துவைச்சு கொடுக்கட்டுமா, அப்பா இதுல உள்ள அழுக்கை எடுக்க முடியாது. ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு சொல்லிவிடுறேன், அடியார்கள் தப்பு பண்ணிட்டா ஆண்டவன் உடனே அதை திருத்திடுவான். சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்ன சத்தியத்தை மீறிட்டா உடனே ஒத்த கண்டு ரெண்டு கண்ணும் போயிடும். நமக்கெல்லாம் அப்படி இருந்தா என்ன ஆகும், ஒரு நாளைக்கு எத்தனை சத்தியத்தை மீறோம் யோசிச்சு பாருங்க. கண்ணு போனா ஒரு பயலுக்கு கண்ணு இருக்காது, எல்லாம் பொட்டையாத்தான் இருக்கணும் ஊர்ல, யோசிச்சு பாருங்க. ஏன் நம்மளை எல்லாம் விட்டு பிடிக்கிறாரு, ஏன் தெரியுமில்ல, அது வெள்ள கந்தையில பட்ட ஒரே ஒரு கருப்பு, நம்மது வெள்ள கந்தையே கருத்து போச்சு, அவ்வளவு தகராறு, அவ்வளவு குற்றங்கள். அடுத்த பிறவிங்கிற நெருப்புல போட்டாத்தான் இந்த பிறவிங்கிற சட்டை சுத்தப்படும், அடுத்த பிறவி கொடுத்து தான் இவனை திருத்தணும், இந்த பிறவியில திருத்துறது இல்லை, அதெல்லாம் மைனர் ரிப்பேர், இது மேஜர் ரிப்பேர், அப்ப முழுக்க ரீப்ளேஸ் பண்ணணும், அதானே அர்த்தம், நம்ம அவ்வளவு தப்பு பண்றோம். இப்ப என்னாச்சு, ஐயா இக்கந்தை அடுக்கேறி எடுக்க ஒண்ணாது, எனினும் யான் மெய்கொண்ட குளிர்க்கு உடைந்து விடமாட்டேன். மழை காலம் ரொம்ப குளிருது, அதனால தான் இதை வச்சிருக்கிறேன், நீங்க துவைக்கிறதா இருந்தா சூரியன் மறைகிற போது கொடுத்துடணும், சூரியன் மறைஞ்சிட்டா குளிர் தாங்காது, என்னால தாங்க முடியாது, சீக்கிரம் கொண்டாங்க கொடுங்க, சூரியன் மலை வாயில விழு முன்னால நான் கொடுக்கறேன், ஐயா மறந்துடாதீங்க, அப்படி நீங்க கொடுக்கலன்னா இந்த உடம்புக்கு துன்பம் பண்ண பாவம் உங்களுக்கு, தெளிவா சொல்லிவிட்டார். சாயந்தரம் 6 மணிக்குள்ள துணி வரணும், நம்ம டோபிட்ட சொல்றோம் இல்ல, அப்படி துணி வரலன்னா இந்த உடம்புக்கு நீங்கள் துன்பம் கொடுத்தீர்கள், அடியார்களுக்கு துன்பம் கொடுத்த பாவம் உங்களுக்கு. சரி போனார், மலர் சூழ்ந்த ஒரு குளம் துவைச்சார், அது துவைக்க 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 அழுக்கு வந்துகிட்டே இருக்கு, வெள்ளாவியில வச்சார், உவர் நீர் வெள்ளாவியில வச்சார், ஓரளவுக்கு போனுச்சு, திரும்ப துவைச்சார், திரும்ப வெள்ளாவியில் வச்சார், ரொம்ப கஷ்டம், மத்தியானம் வரைக்கும் கஷ்டப்பட்டார், கொஞ்சம் வெளுப்பா தெரிஞ்சது அவ்வளவுதான், பார்த்தார் இனிமே ஒன்றும் செய்யப்படாது. ஆவியில் புழுக்கினார், பிற்பகல் ஆயிற்று, சாயந்தரம் 3 மணி, காய வைக்க போனார், மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, வீட்டில் ட்ரையரா வச்சிருந்தாரு, நம்மளா இருந்தா வாஷிங் மிஷின் இருக்கு ட்ரையர்ல போடு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மழை பெஞ்சா ஒன்றும் செய்ய முடியாது. சிவபெருமானே சிவபெருமானே, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, மழை விடவில்லை, 6 மணி 6:30 7 மணி இருட்டு ஆரம்பிச்சிருச்சு, மழை அப்பத்தான் விடுது. அவர் அங்கிருந்து வர்றார், இவர் அவரை பார்க்கல, நான் தப்பு பண்ணிட்டேன்,
இது இன்னுமே காய வைக்க முடியாது. என்ன மழை கொட்டுது, ராத்திரி நேரம், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அடியாருக்கு நான் துன்பம் செய்து விட்டேன், தீராத பாவம், பேசாம அவரை விட்டிருக்கலாம். அவர் அப்பவே சொன்னார், இப்போ நான் தவறு செய்து விட்டேன். என்ன செய்தது? கந்தை புடைத்திட எற்றும் கற்பாறை மிசை தலையை சிந்த எடுத்து எற்றுவன். இந்த பாறைகளையே முட்டிக்கிட்டு செத்து போயிருவேன். அடியார்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? ஒரு குறிக்கோள் வைத்திருப்பார்கள், அந்த குறிக்கோள் நிறைவேறாவிட்டால் உயிரை விடுவார்கள். நம்ம குறிக்கோளை விட்டுருவோம். நமக்கு அவளுக்கு அதான் வித்தியாசம். ட்ரை பண்ணி பார்ப்போம், முடியலையா போயா அப்புறம் பார்த்துக்குவோம். அவங்க அப்படி கிடையாது. அடியாருக்கு சாப்பாடு போடணுமா, போட்டே ஆகணும், போட முடியலையா உயிரை விட்டுருவேன். அதான் குறிக்கோள். அதனாலதான் அவங்க பேரை கொண்டாந்து பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் பெருமான், இப்படி பாடுறார். அந்த குறிக்கோள் அப்படி, உறுதி அப்படி. கந்தை புடைத்தட இதுல தானே துவைச்சேன், இத்தனை காலமா இதுல தானே சார் துவைச்சேன், எடுத்து அடிச்சு அடிச்சு துவைச்சன்ல. ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிடுறேன். ராபர்ட் கிளைவுன்னு ஒருத்தன், 1857 ஒட்டி இந்தியா விக்டோரியா மகாராணியின் நேர் ஆட்சியின் கீழ் வந்தது. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க விட்டுட்டாங்க சிப்பாய் கழகம் வந்த உடனே. நேர் ஆட்சி ராணியினுடைய ஆட்சி. அவ அங்கே இருந்து கவர்னர் ஜெனரலை அனுப்பிச்சான். முதல்ல வந்த கவர்னர் ஜெனரல் யாரு தெரியுமா? ராபர்ட் கிளைவ். ரொம்ப பெரிய அறிவாளி. நம்மாலும் ஒருத்தன் ஒரு வெள்ளக்கல்லில் துணியை துவைச்சிக்கிட்டே இருக்கான். ராபர்ட் கிளைவ் அங்கிருந்து இப்படி பார்த்தாராம். இந்தியாக்காரங்க முட்டா பயிறுங்கிறது தெளிவா தெரியுது. ஏன் இந்த துணியினால அடிச்சு இந்த கல்லை உடைக்க பாக்கிறானே, துணியினால அடிச்சு வெள்ளக்கல்லை உடைக்க பாக்கிறானே இந்தியாக்காரங்க முட்டா பயிறுங்க அப்படின்னு நினைச்சவர் நம்மளை ஆட்சி பண்ணாரு. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? அவரு நம்மளை ஆட்சி பண்ணாரு. மகாகவி பாரதியார் சொல்லுவார், 30 கோடி பேர் இருக்கிறோம், 30 கோடி பேர் இங்கிலாந்து மேல எச்சிய துப்பினா இங்கிலாந்து முழுகி போயிடும். ஆனால் இங்கிலாந்து நம்மை ஆளுகிறது. என்ன நமக்குள்ள ஒற்றுமை இல்லை? பாரதி பாடுறார் அதெல்லாம். அது மாதிரி இப்போ கல்லு, இந்த கல்லை பார்த்தார். இது வரைக்கும் வேட்டியைத்தானே துவைச்சேன், அடியார்கள் துணியைத்தானே துவைச்சேன், இதுல மோதிக்கிட்டு உயிரை விட்டுறேன். அதே வேகத்தில் தலையை கொண்டாந்து மடால்னு முட்டுறார். ஒரு முட்டுக்கு தாங்காதுங்க, தலை தேங்காய் உடைஞ்சிடும். முற்றாரா அடி விழல, ஒரு கை ஊடால் அடிக்குது. இந்த முற்ற போது கல்லுக்கும் தலைக்கு நடுவில் ஒரு ஒரு வளையல் அணிந்த கை, வளைத்தழும்புள்ள கை. யாரு வளைத்தழும்பு? ஏகாம்பரேஸ்வரர் கை. தழுவ குலைந்த தலைவர் இல்லையா? வளைத்தழும்பு அந்த கை. சிந்தை எடுத்தெற்றுவன் என்று அணைந்து செழும்பாறை விசை தன் தலையை புடைத்து எற்ற அப்பாறை தன் மருங்கு வந்து எழுந்து பிடித்தது அணி வளைத்தழும்பர் வளைத்தழும்பர் மலர்ச்செங்கை. கை குறுக்கல வந்துருச்சு. யாரு கைன்னு பார்த்தா சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். நான் தான் வந்தேன், அழுக்கு துணியெல்லாம் நம்ம துணி தான். இப்போ பாரு, துணி அழுக்கு வெளுத்துருச்சு, வெள்ளை ஆயிடுச்சு. அழுக்கு மட்டுமா வெளுத்துது, அவர் வாழ்க்கை அதுவும் வெளுத்துது. ஆமாம், அந்த துவைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ஆடை அழுக்க போக்குறது அர்த்தம் இல்லை. இருவினை, நல்வினை தீவினை, மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை, ரெண்டு பிறப்பு இறப்பு, இதெல்லாம் நம்மகிட்ட உள்ள அழுக்கு. நல்வினையும் அழுக்குத்தான், தீவினையும் அழுக்குத்தான். அழுக்கு வெள்ளையா இருந்தா தேவடியா, கருப்பா இருந்தா தேவடியா? அழுக்கு அழுக்குத்தானே. யோசிச்சு பாருங்க, தெருவில் போறேன், காக்கா எச்சம் முட்டுருச்சு, வெள்ளையாத்தான் இருக்கு, பரவாயில்ல வெள்ளையாத்தான் இருக்குன்னு விட்டுட்டா போறேன். நல்வினைங்கிறது வெள்ளையா இருக்கிற அழுக்கு, தீவினைங்கிறது கருப்பா இருக்கிற அழுக்கு, ஆணவன் கண்மம் மாயை அதுவும் அழுக்கு, இறப்பு பிறப்பு அவ்வளதையும் அகற்றினாராம். இருவினை மும்மல மும்மர இரவியொடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் பகை பரமசுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே அருகு நுனிபனியனைய சிறியதுடி பெரியதொரு. ஒரு திருப்புகள் பாட்டு, நீளமான பாட்டு. இருவினை மும் மலமும் அற, ரெண்டு வினை மூன்று மலம் இரவியொடு பிறவி,
எல்லாம் அற்றுப்போக தொண்டர்கள் ஆடை அடுக்கை அகற்றுவார் போல் இதையெல்லாம் அகற்றினார் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். மூவுலகம் நின் நிலைமை அறிவித்தோம். ஏன் இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரியணும், அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. நீடிய நம் மண்ணுலகு பிரியாது வைவா, இப்படியே மேல வந்துரு, அப்படியே கூட்டிக்கிட்டு போயிட்டார். சித்திர மாதம் சுவாதி நட்சத்திரம் திருவருட்செல்வர் ஞாபகத்துக்கு வருதா, சிவாஜி கணேசன் ஞாபகத்துக்கு வர்றாரா? அதுல ஒரு பாட்டெல்லாம் போடுவாங்க. ஏபி நாகராஜன் ரொம்ப பாராட்டணும். பல வரலாறுகள் பெரிய புராணம் சொல்லி தெரியாத வரலாறெல்லாம் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுது. திருக்குறிப்பு தொண்டர்தம் மடியார்க்கு மடியேன். அடுத்தது யார் தெரியுமா? புகழ்பெற்ற வரலாறு சண்டீசன். கோயிலுக்குள்ள போனா எல்லா சாமியும் கும்பிட்டு கடைசியா ஒரு சந்நிதியில வந்து கைய மூணு முறை ஓங்கி தட்டுறான். இது வரைக்கும் பண்ணின புண்ணியத்தை பூரா தட்டி விட்டுறான், தட்டக்கூடாது. சண்டீசருக்கு முன்னால கைய ஓங்கி தட்டவே விடாது. அவர் பூஜை பண்றாராம், பூஜையை கெடுத்து நான் தான் ராமச்சந்திரன் வந்திருக்கேன். இது என்ன வம்பு? ராமச்சந்திரன் வந்திருக்கிறான்னு பகவானுக்கு தெரியாதோ அப்படின்னு அவர் பூஜையை தடுத்து சொல்லிட்டு, மறந்துடாதீங்க, நமக்கு இன்னைக்கு பிரசன்ட் போட்டுக்கிடுங்க, நான் திங்கட்கிழமை கிளாஸுக்கு வந்துட்டேன். என்னங்க வேடிக்கை, நம்மளை எவ்வளவு முட்டாளாக்கி விட்டாங்க, கூடாது. லேச தட்டம். ஏன்? என் கையில ஒன்றும் கிடையாது, நான் சிவன் கோயில்ல இருந்து எதையும் எடுத்துக்கிட்டு போகல. அவர் தான் இன்சார்ஜிங்க. லேச தட்டணும், ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிடணும், அவ்வளவுதான். பொன்னங்கடுக்கை முடிவேந்த புனிதற்கமைக்கும் பொருளன்றி மின்னும் கலன் ஆடைகள் பிறவும் வேறு தனக்கென்றமையாமே மன்னும் தலைவன் பூஜனையில் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூஜனை கொள்ளும் தூயோ நடித்தாமரை தொழுவாம். அவருக்குன்னு ஆடை கிடையாது சிவபெருமான் சூடிய ஆடை அவருக்கு, அவருக்குன்னு மலர் கிடையாது சிவபெருமானுக்கு சூட்டிய மலர் அவருக்கு. எல்லாம் சிவபெருமானுக்கு கொடுத்துட்டா அது ரெண்டு இடத்துக்கு போகலாம், ஒன்று வில்வ மரத்தடிக்கு போகணும், இல்லைன்னா சண்டீசருக்கு போகணும். சண்டீச பதம்ங்கிறது ஒரு பதவி, ஒரு போஸ்ட், கலெக்டர் அது மாதிரி ஒரு போஸ்ட். அது இவருக்கு அந்த பதவியை கொடுத்தார் சிவபெருமான் சண்டீசருக்கு. சண்டீசர் அப்படி என்ன பண்ணினார்? திருச்சேஞ்சலூர்னு ஒரு ஊர், சேஞ்சலூர். சேயா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு பண்ணின திருத்தலம். முருகன் சிவபெருமானை வழிபட்ட தலங்கள் பல. ஒன்று திருச்செந்தூர். நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள போனா முருகப்பெருமான் சன்னதிக்கு அப்புறம் பின்னாலே பஞ்சலிங்கம் இருக்கும். 5 ரூபா டிக்கெட் கொடுத்து உள்ள போகணும். நீங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகணும். குகமா இருக்கும், ஒரே வேர்வையா இருக்கும். உள்ள போய் பார்த்தா 5 லிங்கம் அற்புதமா இருக்கும். முருகப்பெருமான் பஞ்சலிங்கத்தையும் வச்சு கும்பிடுறார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி 5 சிவலிங்கம் வச்சு பூஜை பண்றாராம். பூஜை பண்ற பொழுது தேவர்கள் எல்லாம் வெளியில காத்து கிடந்தார்களாம். தாரகாசுர சம்ஹாரம் முடிந்து விட்டது. சூரபத்மன் வீரமகேந்திரத்திலே கோபத்தோடு எழுந்தான். முதலில் இந்த தேவர்களை கொல்லுவேன், அப்புறம் அந்த பல் முளைக்காத பிள்ளையை கொல்லுவேன். யாரு பல் முளைக்காத பிள்ளை? முருகப்பெருமான். இதுக்கு அந்த புராணம் அப்படின்னு எந்திரிச்சானா, தேவர்கள் அலறினார்கள், முருகா சரணம், முருகா சரணம். முருகப்பெருமான் அப்பாவுக்கு பூஜை பண்ண எடுத்த பூவோடு திரும்பினாராம். இந்த பூவை போடுறதுக்குள்ள இந்த பாவி என்னமாவது பண்ணிட்டா என்ன பண்றது? அடியார்கள் கூப்பிட்டா அவ்வளவு சீக்கிரம் திரும்புவேன் அப்படின்னு காட்டுறதுக்கு எடுத்த பூவை போடுறதுக்கு எந்நேரம் செல்லும்? அந்த எடுத்த பூவோட காட்சி கொடுத்தாராம். இன்னைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கையில ஒரு பூ இருக்கும். குமரகுருபர சுவாமிகள் அந்த பூவை பார்த்து 5 வருஷத்துக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்ச பொழுது, பூமேவு செங்கமலர் புத்தேழுந்தேரறிய பாமேவு தெய்வ படமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவதீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதி நடு அந்தங்கடந்த நித்யானந்த போதமாய். கந்தர் கலிவன்பா பாடுறார் பூமேவுன்னு ஆரம்பிச்சார். எந்த பூ? இந்த பூ. யாரு வச்சிருந்த பூ? திருச்செந்தூர் முருகப்பெருமான் கையில வச்சிருக்கிற பூ. அதே மாதிரி பூஜை முடிச்சு மண்ணி ஆற்றங் கரையிலே திருச்சேஞ்சலூருக்கு வருகிறார் முருகப்பெருமான். அங்கே சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணாராம். அதனாலே அந்த ஊருக்கு திருச்சேஞ்சலூர்னு பேர். சம்பந்த பெருமான் முத்து பல்லக்கில் வந்தாராம்.
இந்த ஊருக்கு வந்த உடனே இறங்கி நடந்து வந்து கும்பிட்டாராம். முருகன் மிதிச்ச இடம் இல்ல, முருகன் அவதாரம் பண்ண இடம் இல்ல, நான் இந்த இடத்து முருகப்பெருமான் பூஜை பண்ண இடம் இல்ல, இவர்தான் இந்த அவதாரம். என்ன செய்யறது, வந்து வழிபாடு பண்றாராம், நடந்து வந்தாராம். திருப்பனந்தாளுக்கு பக்கத்துல இருக்கு திருச்செங்கலூர். சிவபெருமானுக்கு சக்திகிரீஸ்வரர்னு பேரு, அம்பாளுக்கு சகிதேவியார்னு பேரு, தீர்த்தம் மன்னியார். அந்த திருச்செங்கலூருக்கு பக்கத்துல திரு ஆப்பாடின்னு ஒரு இடம், திரு ஆய்ப்பாடி. அங்கே கிருஷ்ணன் இருந்ததெல்லாம் திரு ஆய்ப்பாடி, இது ஆப்பாடி, ரெண்டு ஒன்று தான். ஆன்னா பசுன்னு அர்த்தம், அவ்வளவுதானே. இதுவும் திரு ஆப்பாடி, அது திரு ஆய்ப்பாடி. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ செருவீர்கள் கூறுவேல் கொடுந்தொழிதன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம். அந்த ஆய்ப்பாடி அங்கே, இது ஆப்பாடி. ஆப்பாடின்னா மாடு மேய்க்கிறாடா. பிராமணர்கள் நிறைய மாடு வைத்திருந்தார்கள். ஏன், வீட்டில் மாடு இருந்தா மகாலட்சுமி இருந்தா படம். பழைய காலத்தில் மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். நானுடைய மாடெனவே நன்மை தரும் பரனை, திருக்கான பேரில் சுந்தரர் பாடுறார். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர் காவன ஆகும் சேக்கிழார் பாடுறார். மாடுன்னா செல்வம். அந்த காலத்தில் இவருக்கு என்ன செல்வம் தேரும், 2000 மாடு தேரும். அட எங்கப்பா பெரிய ஆளு, மாட்டை வச்சுத்தான் செல்வம், மேடு செல்வம் கோழைப்படாது. மாடுதான் அந்த காலத்தில் பிராமணர் வீடுகளில் நிறைய மாடு. ஏன், சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு அஞ்சும் கொடுக்கறது மாடு. பால் வேணும், நெய் வேணும், தயிர் வேணும், கோமயமான கோசலமான. ஆமாம், சாணம் இல்லைன்னா விபூதி அது. கருப்பா இருக்கிற சாணம் நெருப்புல போட்ட வெள்ளையாயிருது, வெள்ளையா இருக்கிற பேப்பர் நெருப்புல போட்ட கருப்பாயிருது. சரிதானே, இந்த பேப்பர் வெள்ளையாத்தான் சார் இருக்கு, நெருப்புல போட்ட என்னாச்சு, கருப்பா போச்சு. ஒரு நாள் ரொம்ப கருப்பா இருப்பாரா பொண்ணு பேசினாங்களாம். பொண்ணோட அப்பா கேட்டாராம், பையன் எப்படி இருப்பாரு, பல பலன் இருப்பாரா. அவர் படுகருப்பு, என்னை விட கருப்பா இருப்பாரு வச்சுங்களேன். எப்படி சொல்றது, இதை ஒன்றும் சொல்ல முடியலை. பையன் எப்படி இருப்பாரு, ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சாரான், இது மாதிரி வெள்ளையா இருப்பாரா, இதை நெருப்பில் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார், அவ்வளவு தானே. அது மாதிரி சாம்பல் திருநீர் சாணத்திலிருந்து வரக்கூடியது. எல்லா குற்றங்களையும் மாற்றுவது சாணம். நம்ம வீடுகளில் யாராவது இறந்து போய் தூக்கிட்டா அந்த இடத்த சாணத்தை போட்டு மெழுகுவார்கள். இந்த கேஸ் டிசாஸ்டர் போபால் எல்லாருக்கும் ஆபத்தா போச்சான். ஒரு வீட்டில் சாணத்தை போட்டு மெழுகி வேள்வி பண்ணானா அந்த வீட்டை பாதிக்கலையா, போபால் டிசாஸ்டர். இன்னும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனையோ வருஷம் ஆச்சு இந்தியாவில். எதுக்கு சொல்ல வந்தேன், பசுமாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு. திரு ஆய்ப்பாடி, திரு ஆய்ப்பாடியிலே அந்தணர்கள். இந்த சண்டீசருக்கு பிள்ளையாருன்னு பேருங்க, ஆண்டவனுக்கு பிள்ளைகள் 5 பேரான் 5 பிள்ளை. நமக்கு தெரிஞ்சது 2 பிள்ளை, ஆனமுகத்தோட 1 பிள்ளை, அழகா 1 பிள்ளை, அப்படித்தானே. ஆனமுக பிள்ளைக்கு மூத்த பிள்ளையார்னு பேரு, முருகப்பெருமானுக்கு இளைய பிள்ளையார்ன்னு பேரு, சம்பந்தருக்கு ஆளுடைய பிள்ளையார்னு பேரு, பட்டினத்தாருக்கு பட்டினத்து பிள்ளையார்னு பேரு, சண்டீசருக்கு சேஞ்சலூர் பிள்ளையார்னு பேர். பிள்ளை 5 பேரான், திருச்சி நம்ம சண்டீசர் திருச்செங்கலூர் பிள்ளையார். அந்தனர் குலம் அரு தொழில் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல். 5 அந்தனர் தொழில் வேதத்தை சொல்லி கொடுக்கிறது. முதல்ல அவங்க படிச்சுக்கிறது அது ஓதல், அடுத்த வாளுக்கு சொல்லி கொடுக்கறது அது ஓதுவித்தல். வேதம் வந்து முழுக்க முழுக்க சொல்லித்தானே வந்தது. எழுதா கிழவின்னு அதுக்கு பேர். ஜப்பான்ல இருந்து ஒரு 4 பேர் திருவண்ணாமலைக்கு வந்தாங்க. திருவண்ணாமலையிலே அந்தன பெருமக்கள் ரமணாசிரமத்திலே இருக்கிறாங்க. அந்த அந்தன பெருமக்கள் வேதம் சொல்றவங்க. இந்த ஜப்பான்காரன் என்ன பண்ணா, நீங்க வேதத்தை முழுக்க சொல்லுங்க, நாங்க டேப்பில் ரெக்கார்டு பண்ணிவிடுறோம். அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் சொல்றது 1940 பண்ணக்கூடாது.
அவங்க என்ன பண்ணாங்க, ஜப்பான்காரன் பணம் கொடுக்கறேங்கிறான், எண் கொடுக்கறேங்கிறான், நிறைய குற்றவும் கூடாது, இந்த வேதத்தை சொல்லவும் முடியாது, என்ன செய்யலாம், நாலு பேர் திட்டுவாங்க, பணத்தை விட்டுறக்கூடாது, ரமண பகவானுடைய சன்னிதானத்தில் நாங்கள் சொல்றோம்ட்டான். ரமணர் அப்ப இருக்கிறார், ரமணர் சன்னிதானத்தில் சொன்னா என்ன பிரச்சனை இல்லை, அவர் கேட்டுக்கிட்டு தானே இருந்தாரு, அப்ப அவர் அதை பெர்மிட் பண்ணி இருக்காருன்னு தானே அர்த்தம், ரமண பகவான் பெர்மிட் பண்ணிட்டாரு, அதான் நாங்கள் சொன்னோம், எங்க மேல ஒன்றும் குத்தம் இல்லைன்னு தப்பிச்சுக்கலாம் திட்டம் போட்டாங்க. இது ரமணருக்கு தெரியாது, ஏற்பாடாயிடுச்சு, எல்லாம் செட்டப் எல்லாம் பண்ணியாச்சு, பாரு ரெண்டு பேரும் பாட உட்கார்ந்துட்டாங்க, ரமண பகவானை கூப்பிட்டு உட்கார வச்சாங்க, என்ன இதெல்லாம்னு கேட்டார், எல்லாத்தையும் சொன்னாங்க, ஒரு பார்வை பார்த்தார், அவ்வளவையும் தூக்கி போடு, எந்திரிச்சு போட்டார், கூடாது, வேணும்னா நீ தனியா உட்காந்து சொல்லு, இதுக்கே இங்கே வைக்கிற, இது என்ன ஏமாத்துற விஷயமா, எவ்வளவு தெளிவு பகவான் ரமணர். அப்புறம் அந்த வேதத்தை டேப்பில் எடுக்கிறத விட்டுட்டாங்க, டேப்பில் எடுத்தா பல மாதிரி ஆகிடும், இப்ப எல்லாம் வந்துருச்சு, இப்ப வீட்டில் டேப் போட்டு கேட்கிற அளவுக்கு வந்துருச்சு, அப்போ அப்படி எல்லாம் கிடையாதான். எதுக்கு சொல்ல வந்தேன், இதெல்லாம் ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், வேள்வி செய்வது, இவங்க செய்கிறது, மற்றவனுக்காக வேள்வி செய்கிறது, அடுத்தவனுக்கு கொடுக்கிறது, கொடுத்ததை வாங்கிக்கிறது, அறுதொழில் செய்யக்கூடியவர்கள். அதை அந்த பிராமணர்களை பாடுறாரு பாருங்க, சேக்கலார் செம்மை வெண்ணீற்று ஒருமையினார், ஒரு மனதோட விபூதி பூசுறவங்க, இரண்டு பிறப்பின் சிறப்பினார், ஒன்னிலிருந்து ஏழு வரைக்கும் பாட்டு, அந்தவர்களுக்கு ரெண்டு பிறப்பு, பூநூல் போடுற வரைக்கும் ஒரு பிறப்பு, பூநூல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பிறப்பு, பூநூல் போடுற வரைக்கும் அவர் சாதாரணமான ஆள் தான், பூநூல் போட்டாச்சுன்னா பிரம்மத்துக்கு சமானம். இருபிறப்பாளர் பொழுதறிந்து நுவல நக்கீரர் திருமுருகாற்றுப்படை, இருபிறப்புன்னா என்ன அர்த்தம், பூநூல் போடுறதுக்கு முன்னால அவர் சாதாரணப்பட்டால், பூநூல் போட்டாச்சுன்னா பிராமணர், ஆண்டவன் ஆகிற பிரம்மத்தை உணர்ந்தவர். இரண்டு பிறப்பின் சிறப்பினார், மும்மை தளல் ஓம்பிய நெறியார், அக்னியில மூணு விதமான அக்னி உண்டு, அதை வளர்க்கக்கூடியவர்கள், நான்கு வேதம் முறை பயின்றார், நாலு வேதத்தை படித்தவர்கள், ஐந்து புலனும் இவர்களால் அடக்க பெற்று அடக்கியவர்கள், அஞ்சு புலன் ஓடுதா இல்லையா நமக்கு, இதை அடக்கியவர்கள், ஆறு தொழில் செய்பவர்கள், ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல், ஆறு தொழில் செய்பவர்கள், ஏழு உலகம் போற்ற வாழ்பவர்கள், ஒன்னிலிருந்து ஏழு வரைக்கும் ஆகிப்போச்சு. அந்தனர்கள் பெருமை செம்மை வெண்ணீற்றொருமையினார், இரண்டு பிறப்பின் சிறப்பினார், மும்மை தளல் ஓம்பிய நெறியார், நான்கு வேதமுறை பயின்றார், தம்மை ஐந்து புலனும் பின் செல்லும் தகையார், அறு தொழிலில் மெய்மை ஒழுக்கம் ஏழு உலகம் போற்றும் மறையார், விளங்குவது அக்ரகாரம். அந்த அக்ரகாரத்திலே யாகசாலைகள், ஓமங்கள் நிறைய, ஆகுதிகளுக்கு பால் தரும் பசுக்கள் அதிகம், வேதம் பயிலும் மாணவர்கள் அதிகம். அந்த ஊருக்கு என்ன பெருமை தெரியுமா, சோழ நாட்டு ராஜா அஞ்சு ஊர்ல வந்துதான் பட்டம் கட்டிக்குவானான், பட்டாபிஷேகம் திருமுடி சூட்டு விழா பண்றமில்ல, அஞ்சு ஊர்ல தான் சோழ நாட்டு ராஜா மணிமுடி சூடி கொள்வாராம். ஒண்ணு வணிக பெருமக்கள் கரங்களினாலே காவிரி பூம்பட்டினத்துல, ரெண்டு திருவாரூர்ல, மூணு உறையூர்ல, நாலு கருவூர்ல, அஞ்சு சேங்கலூர்ல. சேக்கலார் பாடுறார், அஞ்சு சிதம்பரத்தில் கூட இல்லைங்க, இந்த அஞ்சு ஊர்ல தான் சோழ நாட்டு ராஜாக்கள் மணிமுடி சூடிக்கொள்வார். நம்பர் ஒன் காவிரி பூம்பட்டினம், நம்பர் டூ திருவாரூர், நம்பர் த்ரீ உறையூர், நம்பர் ஃபோர் சேங்கலூர், நம்பர் ஃபைவ் கருவூர். இந்த அஞ்சு ஊர்ல இது முக்கியமான ஊர். அந்த ஊர்ல எப்படி, பண்ணின் பயனாம் நல்லிசை, பாலின் பயனாம் இன்சுவை, பண்ணுக்கு பலன் என்ன, நல்ல இசை, பாலுக்கு பயன் என்ன, நல்ல ருசி, கண்ணுக்கு பயன் என்ன, ஒளி, கருத்துக்கு பயன் என்ன, எழுத்தஞ்சு. கருத்து எப்ப நல்லா இருக்கும், அஞ்செழுத்து சொன்னா நல்லா இருக்கும். விண்ணுக்கு பயன் மலை, வேதத்தின் பயன் சைவம். இது எப்படி இருக்கு, வேதத்துக்கு பயன் சைவமா, வேதங்கிறது ஆறு, சைவம்ங்கிறது துறையா, துறையில நின்று தானே குளிக்கணும், இல்லாட்டி ஆறு அடிச்சுக்கிட்டு போயிடும். வேத நெறி தடை தோங்க மிகு சைவ துறை விளங்க. சேக்கிலார் பாடுறார் திருஞான சம்பந்தர் வரலாறு,
அதனாலே விண்ணின் பயனாம் பொலிமலையும் வேத பயனாம் சைவமும் போல் மண்ணின் பயனாம் அப்பதி மண்ணுக்கு பலன் அந்த பதி வளத்தின் பெருமை வரப்புடைத்தோம். வேதத்தின் முடிந்த பொருள் சைவம். அந்த ஊர் அப்படிப்பட்டது. அந்த ஊர்ல ஒரு பிராமணர், அவருக்கு எச்சதத்தன்னு பேர். அவர் எப்படியா பாம்பு மாதிரியா? ஏன் அப்படி? பாம்பு மாணிக்கத்தையும் கொடுக்கும் நஞ்சையும் கொடுக்கும். அவர் நல்லதும் செஞ்சிருக்காரு, கெட்டதும் செஞ்சிருக்கார். நல்வினையும் தீவினையும் நிறைய. நல்வினை பயன் என்ன? ஒரு நல்ல புள்ள பிறந்தது. நல்ல புள்ள பிறக்கணும்னா நல்வினை செய்திருக்கணும். நினைப்பில் வச்சுங்க, பண்ட வாக்கியம் படுதலை வாக்கியம் பாக்கியவானுக்கு, பொண்டு வாக்கியம் புள்ள வாக்கியம் புண்ணியவானுக்கு. புண்ணியம் பண்ணாதான் நல்ல புள்ள பிறக்கும், புண்ணியம் பண்ணாதான் நல்ல பண்டாட்டி கிடைப்பான். கண்ணதாசன் அழகா சொல்லுவார்ல, சொல்லுவாரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஒரு ஆளு சொன்னா, என் பொண்டாட்டி இப்படி மோசமா இருக்காளே, அது வரம் இல்லடா சாபம். கடவுள் வரமும் கொடுப்பார், சமயத்தில் சாபமும் கொடுப்பார், தெரிஞ்சுக்கோ. எச்சதத்தன் காசிப கோத்திரத்து அந்தனர். பிள்ளையை பெற்றது நல்வினை. சிவபூஜைக்கு இடையூறு பண்ண போறானே, அது அவன் பண்ண தீவினை. எச்சதத்தன்னா என்ன அர்த்தம்? யஜ்ஞதத்தன். யஜ்ஞம்னா வேள்வி, வேள்வி செய்யக்கூடியவன், வேள்வியின் பயனாய் வந்தவன் யஜ்ஞதத்தன். அது தமிழ்ல என்ன ஆயிடுச்சு? எச்சதத்தன் ஆயிப்போச்சு. இவன் பொண்டாட்டி பவித்திரை. பவித்திரைனா ரொம்ப தூய்மையானவள் அர்த்தம். பற்றை எரியும் பற்று வர சார்பாய் உள்ள பவித்திரை. இவங்களுக்கு ஒரு புள்ள பிறந்தது, விசார சருமன். இந்த பிள்ளைக்கு என்ன பேரு? விசார சருமன். ஆன்ம விசாரணை புரியக்கூடியவர். நம்ம ஒரு நாளாவது ஆன்ம விசாரணை பண்ணி இருக்கமா? அடுத்த வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டா அவர் யாரு என்னன்னு விசாரிப்போம் இல்லையா? யாரு வந்திருக்கா, என்ன ஏது, எத்தனை புள்ள, குழந்தை விட்டு எப்படி? நம்ம இருக்கிற காலனிக்கு ஒரு ஆள் வந்துட்டா, அஞ்சு ஆறு பேர் வந்திருக்காங்களே, இவங்க தண்ணி எல்லாம் புழங்கிடுவாங்களே, அதுக்குள்ள நம்ம தண்ணியை பிடிச்சி வீட்டில் வச்சுக்கணுமே, விசாரிப்போம். ஆன்ம விசாரணைனா என்ன? நான் யார்? பகவான் ரமணர் சொன்ன ஒரே வார்த்தை அதான், நான் யார்னு கேள். நான் யார்? இந்த உடம்பா? இல்லை. என் பேரு போடுறாங்களே அதுவா? நான் யாருங்கிறது உள்ளே இருக்கிற ஆன்மா. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் என்னை அடிச்சு விட்டானுங்கிறேன். என்னை அடிக்க முடியுமா? என் உடம்பத்தான் அடிக்கலாம். என் ஆன்மாவை தொட முடியுமா? முடியாது. உடம்பு அடிச்சதே என்னை அடிச்சு விட்டான். அப்ப நான்ங்கிறது உடம்புன்னு தப்பால நினைச்சு விட்டோம். நான்ங்கிறது எது? ராத்திரி தூங்குற பொழுது நல்லா தூங்குனேன் சார், சுகமா இருந்தது. அந்த எது அனுபவிச்சதோ அதுதான் அந்த ஆன்மா. தூங்குற போது அது எங்க போய் இருக்குன்னு தெரியுமா? உச்சந்தலைக்கு மேல போய் உட்கார்ந்துருக்கும். திருமந்திரம், தூங்குற பொழுது ஆன்மா எங்க இருக்கும்? இந்த உச்சந்தலைக்கு மேல போய் உட்கார்ந்துருக்கும். ஆன்மா வழியில போயிட்டா இந்த பய பொணம் மாதிரி தூங்குவேன். அந்த ஆள் தூங்குறான் பாருங்க, செத்தவன் மாதிரி தூங்குறான். சொல்றமா இல்லையா? ஆன்மா அங்க போயிடுச்சு. சிவபெருமான் அங்கே இருக்கார், அம்பாள் அங்கே இருக்கிறா. இதுக்கு மேல பன்னெண்டு அங்கலம். அந்த இடத்துக்கு தான் மதுரைன்னு பேரு. துவாதசாந்த தலம், பன்னெண்டு அங்குலம், உச்சந்தலைக்கு மேல அங்கே ஆன்மா ஆண்டவனோட உட்கார்ந்து இருக்குமா. முழிக்க போற பொழுது ஆன்மா திரும்ப அது வழியா உள்ள இறங்கிடும், முழிச்சுக்கிருவாயினேன். ஆன்மா அங்கே உட்கார்ந்து இருக்குமா? எப்போ? தூங்குற பொழுது. ஏன் இந்த உடம்பை விட்டுட்டு போறது எப்படின்னு அது ரிகர்சல் எடுத்துக்கிறான். ஒரு நாளைக்கு ஃபைனலாக எடுத்துக்கிட்டு ஓடி போயிடும், அப்புறம் உடம்பு போயிடும். இப்படித்தானே? தூக்கங்கிறது ரிகர்சல், சாவுங்கிறது ஃபைனல். நம்ம அது புரியாம உட்கார்ந்து இருக்கோம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. திருவள்ளுவர் என்ன தெளிவா சொல்றார்? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. எதை விசாரணை பண்ணா இந்த பிள்ளை? ஆன்மாவை விசாரணை பண்ணா. நான்னா என்ன, கடவுள்னா என்ன? அஞ்சு வயசுல இந்த விசாரணை, ஏழு வயசு பூணூல் போட்டார்கள் பிள்ளைக்கு. அப்பவே ஆடும் கடல் நடராஜ பெருமான் மீது பக்தி வந்தது. சேக்கிழார் சிறிய பெருந்தகையார்னு பேர் வச்சார். ஆமா, ஏழு வயசு பிள்ளைய பின்ன என்ன பேர் வைக்கிறது? அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கடலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தனையில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையார்.
ரொம்ப மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? நடராஜா நடராஜா நடராஜா, எப்ப பார்த்தாலும் நடராஜ பெருமான் நினைப்பு, மனத்திலே எம்பெருமான் ஆடிக்கொண்டே இருக்கிறார். இந்த பையன், 7 வயசு பையன், பேர் என்ன சொன்னேன், விசார சருமன். அப்படி தெருவில் போயிட்டு இருக்கிற பொழுது ஒரு ஆள் 7-8 மாடு மேய்ச்சிக்கிட்டு போறான். அந்த ஊர்ல தான் மாடு அதிகம், மாட்டை மேய்ச்சிக்கிட்டே போறான். ஒரு கண்ணுக்குட்டி ஒரு மாட்டை வந்து இடிச்சிருச்சு. இந்த மாடு கோபத்தில் இந்த ஓட்டிக்கிட்டு போனான் பாருங்க, அவனை வந்து முட்டிடுச்சு. தாங்குமா அவனுக்கு கோபம், எடுத்தான் கையில் உள்ள பெரம்பை, அடி அடினு அடிச்சுட்டான் அந்த மாட்டை. மகா பாவம். வள்ளல் பெருமான் சொல்லுவார், நீ மாட்டை அடிச்சின்னா அடுத்த பிறவியில் அது மனுஷனாக பிறக்கும், நீ மாடாக பிறப்ப அவ்வளதும் வாங்கணும்பார். ஒரு ஆள்கிட்ட நான் சொன்னேன் இதே, ஒரு ஆள் மாட்டை அடிச்சுட்டேன், அடித்த உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு, ஏ அடுத்த பிறவியில் நீ மாடாக பிறப்ப அந்த மாடு மனுஷனாக பிறந்து உடனே அடிக்கும், அதான் இல்லை என்ன ஏண்டான்னு. போன பிறவி அப்படித்தான் இருந்துச்சு, அதுக்கு தான் இப்போ கணக்கு என்ன, உன்னை திருத்த முடியாது போடான்ட்டு வந்துட்டேன். நான் எப்படியாவது திருத்தலாமான்னு பார்த்தேன். பசு மாட்டை அடிக்கப்படாது. ஏன் தெரியுமா? ஏன், தாய் கூட பிள்ளைக்கு பால் கொடுக்க மறந்துடுவான், மறுத்துருவான். பசுமாடு எல்லாருக்கும் பால் கொடுக்குது. 4 காம்பு இருக்குல்ல மடியில், 2 காம்பு கண்ணுக்குட்டிக்கு, 2 காம்பு நமக்கு, அதான் நியாயம். இவன் 4 காம்பையும் பிடிச்சி கறந்துடுறான், கண்ணுக்குட்டிக்கு ஒன்றும் கிடைக்கல கடைசியில். அதனால தானே அந்த பசுமாட்டுக்கு அவ்வளவு பெருமை. எல்லா உயிர்களிலும் சிறந்தது பசு, தீர்த்தங்கள் எல்லாம் பசுமாட்டில் இருக்கு, தேவர் முனிவர் அவ்வளவு பேரும் பசுமாட்டில் இருக்காங்க. பசுமாட்டின் தலையிலே சிவபெருமான் இருக்கிறார். 2 கொம்பு இருக்குல்ல, 2 கொம்புக்கும் கீழே திருமாலும் பிரம்மாவும் இருக்கிறாங்க. இந்த நடு நெற்றி இருக்குல்ல, அப்படி பசுமாட்டை தடவி கொடுப்போம் பாருங்க, நடு நெற்றி அம்பாள் பராசக்தி உமை இருக்கிறார். அது மூக்கு இருக்குல்ல, நாசி நுனி, இந்த மூக்க நாங்கயிறு போடுறான் பாருங்க, அதிலே முருகப்பெருமான் இருக்கிறார். 2 காதுகளிலும் அஸ்வினி தேவர்கள் இருக்கிறார்கள், 2 கண்களிலும் சூரியனும் சந்திரனும் இருக்கிறார்கள், பல்லிலே வாயு பகவான் இருக்கிறார், நாக்கிலே வருணன் இருக்கிறான், பசுவின் இதயத்திலே சரஸ்வதி இருக்கிறாள், பசுவின் கழுத்திலே இந்திரன் இருக்கிறான், பசுவின் கபாலத்தில் யமன் இருக்கிறான், பசுவின் முழங்கால்களில் 4 மருத்துகள் இருக்கிறார்கள், பசுவின் குதத்தில் சாணி போடுற இடம் மகாலட்சுமி இருக்கிறாள், பசுவின் கோசலம் ஆகாய கங்கை, பசுவின் கோமயம் யமுனை. கோசலம்னா நீர், கோமயம்னா சாணம், யமுனை. வயிற்றில் பூமாதேவி, மடியில் கடல்கள் அப்படின்னு யார் சொல்றா? சிவதருமோத்தரம்னு ஒரு நூல் அதுல சொல்லியிருக்கு. இந்த நூலை வாங்குறதுக்கு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அந்த பாடுபட்டாரா? அந்த காலத்துல கிடைக்காத நூல் படிக்கணும். நம்ம கிடைச்ச நூலையே படிக்க மாட்டேங்கிறமே. கிடைக்காத நூல் சிவதருமோத்தரம், அதை வாங்கி படிச்சு எழுதியிருக்காருங்க. இவ்வளவும் ஒரு பசுமாட்டை பார்த்தா இவ்வளவு பேரையும் பார்த்தா பிள்ளையா? ஆயர்களுக்கு என்ன பெருமை, கோனார்களுக்கு. காலையில எந்திரிச்சு பசுமாட்டின் பின்பக்கத்துல முடிச்சா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அதுக்காகத்தான் வீட்டில் பசு வளர்க்கறது. காலையில எந்திரிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, மேய்க்க போறவங்க காலையில தானே போவாங்க. கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு, மேய்வான் பரந்தனகான் போறாங்களா இல்லையா? அதனாலதான் அவங்களுக்கு பெருமை. அசுத்தம் அகற்றக்கூடியது பசுஞ்சாணம், ஆவினுக்கு அருங்கலம் அரண் 5 ஆடுதல் அப்பர் சுவாமி வாக்கு. 5 அபிஷேகம் கொடுக்கிறது யாரு? பசுமாடு. திருநீர் சாணம் 5 எழுத்து மாதிரி 5 அபிஷேகம். விடைத்தேவர் குலம் ரிஷபதேவருடைய குலம், அதனாலே பசுமாட்டுக்கு ரொம்ப மரியாதை. பசுமாட்டை அடித்த உடனே அடி இவர் மேலே விழுந்தாப்பில் இருந்துச்சான். யாருக்கு? இந்த 7 வயசு பிள்ளை விசார சருமன். அந்த பையன்கிட்ட போனான், ஏய் இனிமே மாட்டை நான் மேய்க்கிறேன் போடா. நீ என்ன மேய்க்கிற, பசுமாட்டை எந்த அடி அடிக்கிற? எல்லார்கிட்டையும் வந்தார் பிராமணர்கள், ஐயா உங்க பசுமாட்டை நான் மேய்க்கிறேன். ஏ நீ பிராமணன்டா, பிராமணன் மாடு மேய்க்கப்படாது. இல்லை இந்த பசுமாட்டை இந்த ஆள் அடிக்கிறான், நீ வேதம் ஓத வேண்டியவன். இல்லை நான் மாடு மேய்க்க போறேன், ஒரு நல்ல காலம், இந்த மாட்டை நான் மேய்க்க போறேன், நீங்கள்லாம் உத்தரவு கொடுங்கள், எனக்கு எந்த கூலியும் தர வேண்டாம். கூலி வேண்டாமா? வேண்டாம். அப்போ இவன் தான் நம்மாள்,
அந்த காலத்திலே அப்படித்தானே, கூலி வேண்டாமனு உடனே இவன் மேய்க்கலான்ட்டாங்க. பிராமணர்களுடைய மாடுகள் எல்லாத்தையும் விசாரசர்மன் மேய்க்க ஆரம்பிச்சான். பயிருக்கு மழை போல் வந்தார் ஆனிரை காத்த அந்தனர். அதெல்லாம் முக்கியம். கோல், கயிறு, குடுமி, மாந்தோல், பூநூல், கோவனம் எப்படி இருக்கு? ஆயர்களும் அந்தனர்களும் கம்பைண்டு ரெண்டும் சேர்ந்து வச்சு. கோல், கயிறு, ஆயர்கள், குடுமி, பூநூல், அந்தனர், மாந்தோல், கோவனம். அதுக்கு கோவணத்துக்கு மேல மாந்தோல். அவ்வளவுதான். பசுமாட்டை மேய்க்க போறாரா, பக்கத்தில் போவார், தடவி கொடுப்பார், அஞ்செழுத்தை சொல்லி தடவி கொடுப்பார். பசுமாடு அப்படி சிலிர்க்கும், பால் நிறைய கொடுக்கும். ஒரு பாசம் தான் பசுமாட்டை வளர்த்தால தெரியும், பிரியமா இருக்குங்க. இந்த நாயும் பசுமாடும் நீங்க வளர்க்கறத பொறுத்து பிரியமா இருக்கும் உங்கள்கிட்ட. அது ரெண்டும் அப்படி பிரியமா இருக்கும். இரவும் பகலும் பசுக்கள் பால் சுரந்தன. இதுக்கு முன்னால 10 படினா இப்ப 20 படி பால் வாங்க குடம் நிறைக்கும் பல்லல் பெரும் பசுக்கள். ஆண்டாள் நாச்சியார் வாக்கு, நனைத்து இல்லம் சேராக்கும் நற்சல் வந்தங்காய் கனைத்திலங் கட்டெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்சல் வந்தங்காய். மார்கழி மாசம் நினைக்க வேண்டிய பாட்டு. அப்படி பால் பெருக்கெடுத்தது, மறையோர்கள் மகிழ்ந்தார்கள், பிராமணர்கள்லாம் சந்தோஷம். ஏன்? நேத்தி காலை பலகாரத்துல காப்பிக்கு வந்த பால் இப்ப 3 நாளைக்கு கிடைக்குது. காலையில கிடைக்குது, மத்தியானம் கிடைக்குது, ராத்திரிக்கு கிடைக்குது. இவரை பார்த்த பசுக்கள் கன்றை கண்டது போல கரவாமே பால் சுரந்தன. எரும மாடு கண்ணுக்குட்டிய நினைச்சா பால் கொட்டிடுமா, அது மாதிரி இவரை பார்த்த உடனே பால் சுரக்க ஆரம்பிச்சது. யோசிச்சார், இவ்வளவு பால் சுரக்குதே, சிவபெருமானுக்கு இந்த பாலை அபிஷேகம் பண்ணலாமே. சேஞ்சனூர் ஒரு மண்ணால சிவலிங்கம் பிடிச்சார், பாலை எடுத்துக்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சார். ஏன் சார், மண்ணு கரைஞ்சில்ல போயிடும், கரைஞ்சா போயிட்டு போகுது, நாளைக்கு இன்னொரு முறை, நாளைக்கு இன்னொரு முறை, அவ்வளவுதானே. மண்ணால சிவலிங்கம், ஆத்தி மரத்தடி, மண்ணியாற்றங்கரை, மண் சிவலிங்கம், சின்ன கோயில், எல்லாம் மண்ணுனால. கோபுரம், வழிபாடு, ஒருமை நினைவு, பசுக்கள் நிறைய பால் கொடுத்தன, எல்லாத்தையும் அபிஷேகம் பண்றார். விளையாட்ட பூஜை, வாயார பாட்டு, பாலபிஷேகம். ஆண்டவனுக்கு பாலபிஷேகம் பண்ணனா நல்ல குழந்தைகள் பிறக்கும். முருகனுக்கு பாலபிஷேகம் பண்றமா இல்லையா? ஏன், மரபு நல்லா இருக்கும். நான் சொன்னதை நீங்க நல்லா கேட்கணும். நான் குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லலை, நல்ல குழந்தைகள் பிறக்கும்னு சொன்னேன். ஆண்டொன்று போனால் வாண்டு ரெண்டு தோன்றும், அது வேற விஷயம். நல்ல பிள்ளையா பிறக்கும், குடும்பத்துக்கு ஏத்த பிள்ளையா பிறக்கும், தொல்லையா பிறக்காது, பிள்ளையா பிறக்கும். அதுக்காகத்தான் பாலபிஷேகம் பண்றது கடவுளுக்கு. பாலபிஷேகம் பண்ணனாரா, ஒரு நாள் ஒரு பிராமணன் அந்த பக்கம் போனவன் பார்த்துட்டான். அட பாவி, பாலை பூரா மண்ணுல குட்டுறான், மண்ணு சிவலிங்கம்னு அவனுக்கு தெரியாது. எங்க மண்ணுல சிவலிங்கம் இல்லையா அப்படி கேட்பான். மண்ணில் சிவலிங்கம் இல்லையா? இருக்குல்ல, சிவபெருமான் எல்லாத்திலையும் இருக்கார்ல, அப்புறம் என்ன, மனசு தானே காரணம். ஒருத்தன் திருப்பதிக்கு போனான், திருப்பதி பெருமானை பார்த்து கும்பிட்டான். பக்கத்தில் ஒருத்தர் வேதம் படித்த பிராமணர், டேய் என்ன மாதிரி சாமியை சொல்லி கும்பிட்றா, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஏஜமா, நான் என்னத்தை சொல்லி கும்பிடுறது, அப்படியா இரு, நான் இப்போ கும்பிட போறேன், பார்த்துக்கிட்டே இரு. பத்மநாபா மரப்பிரபு, பத்மநாபா அமரப்பிரபு, பத்மநாபா அமரப்பிரபு. அமரர்னா யாரு? தேவர்களுக்கு பிரபு. பத்மநாபன்னா என்ன அர்த்தம்? கொப்பூலில் தாமரையை பெற்றவன். பத்மநாபா மரப்பிரபு, அமரப்பிரபுங்கிறது பாவோட சேர்ந்து மரப்பிரபுன்னு ஆயிடுச்சு. பத்மநாபா மரப்பிரபு, இப்ப முடிச்சுக்கிட்டான். பத்மநாபா மரப்பிரபு, பத்மநாபா மரப்பிரபு. ஓ, கடவுள் மரமா இருக்கிறாராம். வீட்டுக்கு போனா ஒரு மரம் இருந்தது, மரத்தை சுத்த ஆரம்பிச்சான். பத்மநாபா மரப்பிரபு, பத்மநாபா அமரப்பிரபு இல்லை, பத்மநாபா மரப்பிரபு, பத்மநாபா மரப்பிரபு. காலையில மத்தியானம் சாயந்தரம் பத்மநாபன் நினைச்சபடி இந்த மரத்துலதான் பகவான் இருக்கிறார். சுத்தனான் சுத்தனான் சுத்தனா, 4 வருஷம் ஆச்சு, ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சா நல்ல லாபம்.
ஒரு கடை வச்சான், ரொம்ப லாபம். வீடு வாங்கினான், கார் வாங்கினான், கல்யாணம் பண்ணிக்கிட்டான், குழந்தை குட்டி வசதியா கார்ல போய் திருப்பதியில் இறங்கினான். நம்ம ஆளு வந்துட்டாரு. சாமி நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க, நான் வீட்டுல ஒரு மரத்தை வச்சு சுத்திக்கிட்டே இருக்கேன், அந்த மரத்துல இருக்கிற பெருமான் இதையெல்லாம் கொடுத்தாரு. ஏண்டா முட்டா பயல, நான் மரத்திலேன்னு எப்படா சொன்னேன்? நீங்க தானே சொன்னீங்க பத்மநாபா மரப்ப மரப்பாவி, அது அமரப்புறபூடா, நீ என்ன மரமாக்கிவிட்டே, கடவுளை மரமாக்கிவிட்டியே, பாவம் பண்ணிட்டியே. ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனா, நான் பாவம் பண்ணிட்டேனா, வீட்டுக்கு வந்தா மரத்தை கும்பிடலை, கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு உட்காந்துட்டான். பெருமாள் அந்த பெரியவர் கனவுல போனார். ஏண்டா அவனை போய் திருத்திட்டு வந்த நீ, ஏதோ உனக்குத்தான் தெரியுங்கிறப்பல, மரத்தில் நான் இல்லையா, மரத்தில் நான் இல்லையா சொல்லு. அப்படி என்ன, அவன் ஒழுங்க கும்பிட்டான், ஒழுங்க கும்பிட்டான், மரத்தில் நான் இல்லையா சொல்லியா. நீ பாட்டுக்கு அவனை திருத்துறன்னு திருத்த போக இப்போ பாரு உட்காந்து அழுதுகிட்டேன், போய் சொல்லு மரத்தில் இருக்கிறேன்னு. ஓடி வந்தார். ஆமா ஆமா மரத்தில் இருக்கார் பெருமாள், இப்பத்தான் சொன்னார், எல்லா மரத்திலையும் அவர் இருக்கிறார். வனானி விஷ்ணு, வனானி விஷ்ணுனா என்ன அர்த்தம், வனத்தில் எல்லாம் பெருமாள் இருக்கிறார். அது மாதிரி என்ன தோக்கம், இப்போ மண் சிவலிங்கம், மண்ணில் சிவபெருமான் இல்லையா, மரத்தில் பெருமாள் இல்லையா, மண்ணில் பாலை ஊத்துறான், போய் சொல்லிவிட்டான். எல்லா அந்தணர்களுக்கும் கோபம் வந்துருச்சு. கூப்பிடு அவங்க அப்பா எச்சதத்தனை வந்துட்டார். ஓம் புள்ள மண்ணில் பாலை ஊத்துறான், ஊத்த மாட்டானே, ஊத்துறான் போய் பாரு. அன்னைக்கு போய் மரணம் விடிய காத்துல மரத்தில் ஏறி உட்கார்ந்துட்டார் அவங்க அப்பா. அப்பாவுக்கு என்ன பேரு, யஜ்ஞ தத்தன், யட்ச தத்தன். இவரு பூஜைக்கு குறா மரத்தில் ஏறி உட்கார்ந்துட்டார். குறாமரம் தெரியுமா, திருவிடை கிளியிலே முருகப்பெருமான் குறாமரத்தின் கீழே இருக்கார். திருக்குறாவடி நிழல் தலில் உறைவோனே, திருக்கைவேல் வடிவடகிய பெருமாளே, திருப்புகள். குறாமரத்தில் ஏறி மேலே உட்கார்ந்துட்டார். இவர் பால் அபிஷேகம் பண்றார், குடம் நிறைய பால், அஞ்சாறு குடம், வெறும் சிவலிங்கம் மண் பிடிச்சி ஊத்திக்கிட்டே இருக்கார். வந்தது கோபம் அவனுக்கு, ஆனா பாவி எல்லாருக்கும் சேர வேண்டிய பாலை எடுத்துட்டு போய் மண்ணில் ஊத்திட்டே. ஓடி வந்தார், முதுகில் அடிச்சார், தெரியல. திருப்பி அடிச்சார், தெரியல. மனசு பூரா எங்க இருக்கு, அபிஷேகத்தில் இருக்கு. அதுதான் பூஜை, நம்மளால முடியுமா? என்னமோ ஒரு சத்தம் கேட்டா பூஜையை பதில் நிறுத்திடுவான், எல்லாம் மனசு அங்க போயிடுச்சு, வேற ஒன்றும் தெரியாது. மிஸ்டர் கியூரி, மேடம் கியூரி, ரேடியம் கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் ரெண்டு பேரும் ரேடியம் கண்டுபிடிச்சாங்களாம். அடுத்த வீட்டுக்காரர் வந்தாராம், முதுகில் அடிச்சாராம், என்னன்னு நாங்களாம். மழை பெஞ்சு ட்ரெஸ் எல்லாம் நாரி போச்சு, அப்படியான்னு நாங்களாம். மழை பெஞ்சு நனைஞ்சது தெரியாம ஆராய்ச்சியில் உட்கார்ந்தவங்க தான் அதை கண்டுபிடிக்க முடியும், ரேடியத்தை. எதுவும் இல்லாம ஆண்டவன் ஈடுபட்டவன் தான் பூஜையில ஒழுங்கா இருக்க முடியும். அடிச்ச உடனே இவனுக்கு ஒன்னும் புரியல, அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அப்பனுக்கு இந்த பால் குடம் இருக்குல்ல, காலால பால் குடத்தை எத்தனான், முடிச்சுட்டார். ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டிய பால் குடத்தை இவனோ எத்தி விட்டான், யாரோ தெரியல. எடுத்தார் கையில் அந்த மாடு மேய்க்கிற கோல், வீசினார், கோல் மழுவாக மாறிற்று. அவன் காலை வெட்டிட்டு, கால் வெட்டின உடனே ரத்தம் கொட்டிட்டு விழுந்தான், இறந்து போய்விட்டான். யாரு, அப்பா. அப்பா காலை வெட்டினது சரியா தப்பா, அதுதான் பட்டி மண்டபம். இந்த தலைப்புல அதுதான் பட்டி மண்டபம். கண்டபோதே விரைந்திழிந்து கடிது சென்று கைத்தண்டு கொண்டு மகனார் திருமுதுகில் புடைத்து கொடிதாம் மொழி கூற தொண்டு புரியும் சிறிய பெருந்தோன்றலார் தம்பெருமான் மேல் மண்டு காதல் அர்ச்சனையில் வைத்தார் மற்ற ஒன்று அறிந்திலரால் திருமஞ்சன குடத்தை இப்ப காலால இடறி சிந்தினான் கையால் கடைமை தலை நின்றான் கோபம் வந்தது கோலை எடுத்தார் மழுவாயிற்று எரிந்தார் வீழ்ந்தார் முடிஞ்சு போச்சு. ஆண்டவனுக்கு உரிய குடம் பால் குடம், அது எட்டக்கூடாது. சாமிக்கு தீபாராதனை காட்டுற பொழுது தீபாராதனை அவர் முகத்துக்கு பக்கத்தில் போகக்கூடாது. கோயிலில் தீபம் ஏற்றி வைக்கிற பொழுது சிலைக்கு காலுக்கு கீழே பக்கத்தில் ஏற்றி வைக்கக்கூடாது. அது கல்லுன்னு நினைச்சா ஏற்றி வைங்க, அது கடவுள்னு நினைச்சா தள்ளி வைங்க. என் காலுக்கு கீழே வச்சா எனக்கு சூடு தாங்குமா,
சீர்காழியில ஒரு ஐயர் தங்குடுன்னு அவருக்கு பேரு, கம்பன் விழா நடத்துவார். எங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் வேளா வேலைக்கு உபசரணம் பண்ணி சாப்பாடு போடுவார் புண்ணியவார். இளநீ கொடுப்பார். இளநீ எப்படி தெரியுமில்ல, இளநியை வெட்டி கிணத்துக்குள்ள போட்டுருவார். கிணத்துலேருந்து எடுத்து கொடுப்பார். சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சாப்பில் நல்லா இருக்கு அந்த இளநீ. அப்படி பிரியமானவர். சிவபூஜை பண்ணுவார். அவர் பையன் என்ன பண்ணா, நைவேத்தியம் கொண்டாந்தான், சுட சுட சக்கரை பொங்கல், ஆவி போகுது, ஆவி பறக்குது, கொண்டாந்து வச்சுட்டான். பையனை ஒரு அரை ஓங்கி விட்டார். ஏன்னா இப்படி சூடா வைக்கிறியே, சாமிக்கு நாக்கு சூடாது, நம்ம சாப்பிட்றாப்புல கொண்டா போடா. புரியுதா, சாமி கல்லு இல்லை நம்மளை மாதிரி, அவருக்கும் சுடும். பால் குடத்தை எத்தின உடனே சிவபெருமான் மனசுக்குள்ள இருக்காரா, இந்த பால் குடத்தை எத்தின கோபம் தாங்கல, எடுத்தான் வீசினான், அது என்ன ஆயிற்று, மடுவாக மாறிட்டு அப்பா கால வெட்டி பிடிச்சு சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார். சிவனுக்குரிய மழு அவர் மகனாகிய இவருக்கும் உரியதாயிற்று. இப்ப வெட்டினது கோலா மழுவா, கோல் வெட்டி இருந்தா குற்றம் இவர் மேல, மழுவாக மாறி வெட்டினதுனால குற்றம் சிவபெருமான் மேல. இன்னும் ஒண்ணு சொல்றேன், அப்பா காலை வெட்டினார சரியா தப்பா? சரின்னு சொன்னா நம்ம பகலைய கழுத்தே வெட்டிடுவாங்க, யோசிங்க சரியா தப்பா? அதுதான் இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. இப்ப பண்ண தப்புக்கு இப்பவே தண்டனை கொடுத்து விட்டா கணக்கு முடிஞ்சு வச்சு, தண்டனை கொடுக்காம விட்டா இதுக்கு அடுத்த பிறவி எடுக்கணும். இவன் அப்பாவை எப்படி விட்டுட்டாருன்னு வச்சுங்க, அவர் அடுத்த பிறவி எடுத்தால நாய்பட்ட பாடுபட்டு கஷ்டப்பட்டு இப்பவே தண்டனை கொடுத்த உடனே பிறவி சரியா போச்சான், அவங்க அப்பா சிவபெருமான் திரு அடிக்கி போயிட்டாராம். இது எப்படி இருக்கு, தண்டனை முடிஞ்சு போச்சார், கணக்கு செட்டில்ரு, தப்புக்கு நன்மை முடிஞ்சு போச்சு, வெட்டியாச்சு, தண்டனை முடிஞ்சது, சிவபெருமான் திருவடிக்கு அப்பா போயிட்டாராம். பூதகணங்களோட பெருமான் காட்சி என்ன சொன்னார், உங்க அப்பா காலை வெட்டிட்டு அவர் இறந்து போயிட்டார், இனிமேல் அடுத்த தாதை உனக்கு, நாம் அடுத்த அப்பா உனக்கு. அப்பாவே கடவுள் தானே, இந்த பிறவிக்கு இவர் அப்பா, போன பிறவிக்கு யார் அப்பாவோ, அடுத்த பிறவியில யார் அப்பாவோ தெரியாது. பகவான் ரமணருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்களாம், பகவான் ரமணர் சிரிச்சாராம், பிறந்த நாளா, எந்த பிறவி பிறந்த நாள்னு கேட்டாராம், போன பிறவி பர்த்டேயா, அதுக்கு முந்தின பிறவி பர்த்டேயா, இப்ப தெரியுதுங்கிறதுனால கொண்டாடுற. எத்தனை அப்பா, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, பின்ன எத்தனை எத்தனை புள்ளையோ, பெண்டிரத்தனை எத்தனை பெண்டிரோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ. பட்னத்து சாமி அழுதார், எத்தனை அப்பா எத்தனை அம்மா எத்தனை பொண்டாட்டி எத்தனை ஜென்மம் ஒவ்வொரு பிறவிக்கும், யார் அப்பா, நான் தான் அப்பா அப்படிங்கிறார். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, நாம் உனக்கு தந்தை, அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி, நீ இனிமே தொண்டர்களுக்கு தலைவன், அனைத்தும் நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனமும் உனக்காக, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, நம்ம உடுத்திக்கிற துணி, நாம் சூடக்கூடிய மாலை எல்லாம் அதற்கப்புறம் உனக்காக. இன்றைய தலைப்பு உண்ட கலனும் உடுப்பனவும் உனக்காக. யாரு சொல்றா, சிவபெருமான் சொல்கிறார், நமக்குரியது உனக்கு சண்டீசனுமாம் பதம் தந்தோம், சண்டீசனுங்கிற பெயரை கொடுத்தோம் என்று அங்கு அவர் பொன் தட முடிக்கு துண்ட மதிசேஷடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். கொன்றை மாலையை தன் கழுத்துல போட்ட மாலையை எடுத்து சண்டீசருக்கு சூட்டினார். எச்சரத்தன் சிவலோகம் போய்விட்டான். அதான் ரொம்ப முக்கியம். ஈரிலாதார் தமக்கன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாம் என்றோ சாற்றுங்கால், அடியார்கள் என்ன பண்ணனாலும் அது தவம். தை மாசம் உத்திர நட்சத்திரம் சண்டீச பதம் கிடைச்சது, பசு கறவாமல் பால் சொரியும், இறைவன் கறவாமல் திருவருள் புரிவான். பசுவுக்கு மடியில்தான் பால் வரும், இறைவனுக்கு கோயிலில் அருள் அதிகம் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் கிடைக்கிறத விட கோயிலில் அதிகமாக கிடைக்கும். அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவம் அறம், அன்பர்கள் அறநடிக்காக பாவம் பண்ணா கூட அது தர்மம். பரநடிக்கு அன்பில்லாதார் புண்ணியம் பாவமாகும், சிவஞான சித்தியாரில் உள்ள பாட்டு. இதை எத்தனை பேர், சண்டீசரை அவ்வளவு பேரும் பாடுறாங்க. பாணி நம்ம
கண்ணப்பர் ஒண்ணு சண்டீசர் ஒண்ணு, காலத்தினாலே ரொம்ப முற்பட்டவர்கள். கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு ஏறத்தாழ அதுக்கு முன்னாலே கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக வைத்தீஸ்வரன் கோயில்ல பாடுறார். கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண் மணலே சிவமாக வெள்ள மண்ணை சிவமா நினைச்சு கும்பிட்டாராம். போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே நிறைந்தமா மணலை கூப்பி, மணல் தாங்க சிவலிங்கம், நேசமோடு ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்ட கண்டு கருத்ததன் தாதை தாளை எரிந்த மாணிக்கு அப்போதே எழில் கொள் சண்டீசன் என்ன சிறந்த பேரளித்தார் சேரை சென்னறி செல்வனாரே. அப்பர் சுவாமிகள் வாக்கு 4ஆம் திருமுறை. மாணின்னா பிரம்மச்சாரின்னு அர்த்தம், சண்டீசர் பிரம்மச்சாரி. அவருக்கு எரிந்த சண்டி இடந்த கண்ணப்பன் ஏத்து பக்தர்களுக்கு ஏற்றம் நல்கினீர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாக்கு. இவர் பண்ணது சரியா தப்பா? ஊர் பார்வையில் தப்பு, அப்பா கால வெட்டினது தப்பு. அதுக்கு பகவான் ஒரு பதவி கொடுத்து விட்டாராம். இத வேடிக்கையா சிதம்பரத்தில் திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனார் பாடுறார். அதே மாதிரி நம் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே, பாதகத்துக்கு பரிசு கொடுத்தாராம். பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. மாணிக்க வாசக சாமி பாடுறார், தீதில்லை மாணி சிவகர்மம் சிதைத்தானே சாதியும் வேதியன் பிராமண இன்னும் பாவம் சாதியும் வேதியன் தாதிதனை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தொல் நோக்கம் சோறுன்னா என்ன அர்த்தம்? மோட்சம்னு அர்த்தம். சோறுன்னா முத்தின்னு அர்த்தம். பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம், பாதகம் பண்ணவனுக்கு மோட்சம் கொடுத்து சண்டீச பதவி கொடுத்து கூட்டிட்டு போயிட்டார். ஒரே ஒரு சந்தேகம், ஒருத்தர் கேட்கிறார் சிவன் கோயில்ல இருக்கிறது சண்டீசன், அம்பாள் கோயில்ல இருக்கிறது என்ன சார்? அது யாரு? இங்க பெண் தெய்வம் இல்ல இருக்கு சண்டீசை, அதான் சரி. ஈசனுக்கு பெண்பால் ஈசை, தப்பு ஈசி. ஈசினா ஈஏஎஸ்ஓ இல்லை, ஈசி. யார் சொல்றா? திருமூலர் திருமந்திரம் ஈசிங்கிறார். ஈசனுக்கு பெண்பால் ஈசியா, நம்ம ரொம்ப ஈசின்ட்டு போயிடக்கூடாது. ஈசனுக்கு பெண்பால் சண்டீசருங்கிறது ஒரு பதவி. அந்த பதவியில் இருக்கவங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க பண்ண நன்மைக்கு தகுந்தாப்பில் பலன் கொடுக்குறவங்க. நம்ம என்ன செய்யணும்? கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணி சண்டீசர்கிட்ட வந்து அவரை சுத்தக்கூடாது, அப்படி போயிட்டு திரும்பணும். ஏன் சார் போயிட்டு திரும்பணும்? கோயிலில் நீங்கள் பிரகாரம் வர்றீங்கள்ல, பிரகாரம் வர்ற பொழுது காலில் ஒரு சாக் பீஸை கட்டி விட்டா, நீங்கள் பிரகாரம் வர்ற வழியில் சாக் பீஸ் கோடு போட்டுக்கிட்டே போகும்ல, கோடு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓம் போட்டிருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், சிவபெருமான்கிட்டேருந்து சுத்திரம் இப்படித்தானே சுத்திரம். இப்போ நான் தான் சிவபெருமான்னு வச்சுங்க, இப்படி சுத்திரம் இல்லை, இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், இப்படியே சுத்திரம், இப்படியே சுத்திரம். சண்டீசர் இந்த இடத்துல இருப்பார், இங்கே தானே இருப்பார், கிழக்கு பார்த்து இங்கே தானே இருப்பார். நான் இருக்கிறது கிழக்குன்னா இந்த இடத்துக்கு வந்தவுடனே அப்படி போயிட்டு அப்படி திரும்பி வர்றான். இந்த ஓனாவில் ஒரு ரவுண்டு போட்டு திருப்புறம் பாருங்க, அப்படி போயிட்டு அப்படி திரும்பி வர்றான், திருப்பி இங்கே வரணும், இந்த இடத்துக்கு வரணும். ரெண்டு நந்தி கொம்புக்கு நடுவில் பார்த்து கும்பிடணும். அப்படி காலில் சாக் பீஸை போட்டுக்கிட்டு சுற்றி வந்தீங்கன்னா தன்னை அறியாமல் ஒரு ஓம் போட்டுருவீங்க. கோயிலில் ஏன் சார் பலம் வரணும்? இடம் வரப்படாதா? இடது பக்கம் வரப்படாதா? கீப் டு தி லெஃப்ட் தானே இந்தியாவில், அப்படி வரக்கூடாதா? வரக்கூடாது, வலம் தான் வரணும். ஏன் தெரியுமில்ல? வலம் வர்ற பொழுது மூச்சு வலது மூக்கில் ஓடும், வலது மூக்கில் மூச்சு ஓடுனா சூரியகலைன்னு பேர். சூரியகலை ஓடுற பொழுது உடம்பு சூடாக இருக்கும், எந்த வியாதி கிருமியும் நம்மக்கிட்ட வராது, மனசு சுத்தமாக இருக்கும் சூரியகலை ஓடுனா. இந்த இடது மூக்கில் மூச்சு ஓடுனா சந்திரகலைன்னு பேர். அப்போ உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும், அப்போ எல்லா வியாதி கிருமியும் வந்து நம்மள்கிட்ட உட்காந்து விருந்து சாப்பிட்டு நம்மளையும் சாப்பிட்டு போயிடும். அப்போ எப்போ என்ன செய்யணும்? பிரகாரப்படி வர வர
பண்ணி பாருங்க. பிரகாரம் வர்ற பொழுது இந்த மூக்கில் மூச்சு ஓடுதுன்னு கையை வச்சு பாருங்க. அடுத்தவங்க மூக்கில் வைக்கப்படாது, உங்க மூக்கில் வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்தீங்கன்னா வலது பக்கம் ஓடும், இந்த மூக்கில் ஓடும். ஆல்வேஸ் காட் இஸ் ஆல்வேஸ் ஆன் தி ரைட் சைடுனா என்ன அர்த்தம்? கடவுள் எப்பவும் ஒழுங்கான பக்கத்தில் இருப்பார்னு ஒரு அர்த்தம். நம்ம பிரகாரம் வர்ற பொழுது நமக்கு வலது பக்கம் தானே கடவுள் இருப்பாரு, நீங்க சுத்தி சுத்தி தானே வர்றீங்க. காட் இஸ் ஆல்வேஸ் ஆன் யுவர் ரைட் சைடு. சரியா போச்சா? அதுக்காகத்தான் பிரகாரம் வர்றது. நம்மால் நினைச்சுக்கிட்டான் இது என்னமோ, அதாவது முன்னால பின்னால எல்லாரும் வந்து மோதிடப்படாதுன்னு. ஒன்வே ஒன்வே எல்லாம் கிடையாது, அப்படித்தான் நினைக்கிறாங்க. இது ஒன்வே மாதிரி விட்டுருக்கு கோயில், இல்ல இல்ல. வலம் வர்றது முழுக்க நல்ல காரியம். வலம் வந்து சண்டீஸ்வரர் கும்பிட்டு வணங்கிட்டு வந்தால் எல்லா புண்ணியமும் கிடைக்கும். இதோட 20 அடியார்கள் வரலாறு நிறைந்தது. மொத்தம் 72 பேர், 63 பிளஸ் தொகை அடியார் 9, 20 வரலாறு நிறைந்தது. 3 சருக்கங்கள் நிறைவடைந்தன. 4வது திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாறு. திருநின்ற செம்மையே செம்மையாய்க் கொண்ட திருநாவுக்கரசன் தன் அடியார்க்கும் அடியேன். நாளை திருநாவுக்கரசருடைய வரலாறு ஒரு 3-4 நாளைக்கு அது ஓடும். என்ன அது பெரிய வரலாறு. நாளை திருநாவுக்கரசு பெருமானை நாம் நினைந்து வழிபட இருக்கிறோம்.